ஓகே, குட் ஈவினிங் பிள்ளையர். ஓகே, ஸோ இண்டியன் வகுப்பு பிள்ளைகள், நேற்று பாடம் சம்பந்தமான சில விளக்கங்கள் உங்களுக்கு தந்திருந்தான். ஸோ இன்றைக்கு வந்து பகுதி ஒன்று தொடர்பான உங்களோட கொஞ்சம் பாடங்கள் தெரிஞ்சிருந்தா பகுதி ஒன்று செய்கிறது ஈஸியாக இருக்கும், சொல்றதுகள் விளங்கி கொண்டு போகும். ஸோ நேற்று பாடம் சம்பந்தமான, ஓகே எல்லாருக்கும் குட் ஈவினிங், பாடம் சம்பந்தமான விளக்கம் தந்துடுறான். ஸோ இந்த பாடத்தில் இந்த கணக்கீடு சமன்பாடு முதன்மையோடு தொடர்பாக இந்த செஷனில் பகுதி ஒன்று வினாக்கள் எத்தனையாவது கேள்வியாக கேட்கப்படுது, கேள்வி செய்யல என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும்ன்றதை பற்றி சொல்லித்தரேன். ஓகே, இது வந்து 2018 வினா 2, 3, 4வது கேள்வியாக இந்த கணக்கீட்டு சமன்பாடு தொடர்பான கேள்வி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 2வது, 3வது, 4வது கேள்வி, அல்லது இது வந்து 2018 வந்தது, 2023 அந்த கேள்வி கேட்ட இடம் வந்து வித்தியாசப்படும். அதாவது 4, 5, 6ன்றதுக்குள்ள கேட்குறாங்க. ஸோ இது ஓர்டரில் ஒரு அளவான ஓர்டரில் வந்து கேள்வி போவீங்களா உங்களுக்கு புரியும். இது என்ன பேட்டர்னில் போகுது இந்த செஷன்ன்றது, கேள்விகள் எப்படி கேட்குறாங்கன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இது 2018 கேட்கப்பட்ட வினா. ஸோ இந்த கேள்வி தொடர்பாக நான் உங்களுக்கு போட்டிருந்தேன்னா, இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் பிள்ளைகள் மேக்சிமம் இந்த சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு தொடர்பான கேள்விகளாக இருக்கும். அடுத்தது முதன்மையேடுகள் மூலாவணங்கள் தொடர்பான கேள்விகளாக இருக்கும். ஸோ கேள்வி கேட்டதை வச்சுக்கொண்டு அப்படி செய்கிறோம், கேள்வி செய்யக்குள்ளேயே ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டு போகிறோம். அப்போ முதலாவது கேள்வி, இதில் ஒரு குறிப்பிட்ட தரவை தந்திருக்காங்க, அந்த தரவை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, அந்த தரவை வச்சுக்கொண்டு இந்த 3 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ தரவை வச்சுக்கொண்டு வினாக்களுக்கு விடையளிக்கக்குள்ள கவனிக்கோணும், என்ன கேள்வியை கேட்குறாங்க சரிதானே. அப்போ இதில் வந்து பிள்ளைகள் பாருங்க, 31/3/2018 முடிவடையும் வருடத்திற்கான மேற்படி கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீட்டு சமன்பாட்டில் காட்டும் தேறிய தாக்கம். கேள்வியை பாருங்க, 31/3 நீங்க கவனிக்க வேண்டியது, இதுல பாருங்க, இதுல தந்திருக்கின்ற கடைசி கொடுக்கல் வாங்கல் எத்தனையாவது நடந்திருக்குது என்று பார்த்தீங்களா இருந்தால், இது 31/3/2018 பிறகு சரிதானே. அப்ப திகதிகள்ல கவனமாக இருக்கணும், மிக கவனமாக இருக்கணும், எந்த திகதி வரைக்கும் கேட்கிறாங்க. சில நேரம் இந்த திகதிகளுக்கு பதிலாக பிள்ளைகள் தரக்கூடியது கொடுக்கல் வாங்கல் இலக்கம் 1, 2, 3 என்று போட்டுட்டு முதல் 1, 2, 3 பதிஞ்சா என்ன தாக்கம் வரும், அல்லது 2, 3, 4 பதிஞ்சா என்ன தாக்கம் வரும், ரெண்டு கேள்வி வரும், அல்லது திகதிகளை தந்து வரும். மிக கவனமா திகதிகள்ல அவதானம் இருக்கும் சரிதானே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதை பதிஞ்சு பார்ப்போம் எப்படி விட வருதுன்றது. முதலாவது பாருங்க, உபேந்திரனிடம் கடனுக்கு கொள்வனவு. ஸோ கடனுக்கு கொள்வனவு உங்களுக்கு தெரியும், 150,000 சொத்து அதிகரிக்க போகுது, பொறுப்பு 150,000 அதிகரிக்க போகுது. சரக்குகள் திருப்பி அனுப்பப்படுகிறது, திருப்பி அனுப்பப்பட்ட சொன்னால் கொள்வனவுக்கு ஒப்போசிட் உங்களுக்கு வெளித்திரும்பலாக இருக்கும். அப்போ 30,000 சொத்து குறைய போகுது, ஏன் இருப்பு என்றதுல. அதே போல பொறுப்பு குறைய போகுது, கடன் கொடுத்தோர் நாங்கள் திருப்பி கொடுக்க தேவையில்லை. அடுத்தது பாருங்க, 1,00,000 கிரயமான சரக்குகள் 160க்கு வித்திருக்காங்க. ஸோ 160 விக்கெட்ல பிள்ளைகள் இங்க 60,000 தாக்கம் கூட போகுது, 60,000 அதிகரிக்க போகுது சொத்து தெரியதாக. எங்களினுடைய உரிமையாண்மை 60,000, எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும், ஆகவே 60,000 உரிமையாண்மை கூடும். அடுத்தது பாருங்க, தரகு கொடுப்பனவு. இந்த விற்பனை தரகு என்றது வணிகத்துக்கு என்னவாக இருக்கும் பிள்ளைகள், செலவீனம் என. அடுத்தது விற்பனை விநியோக செலவுல வரப்போகுது, ஆகவே விற்பனை தரகு சொத்துக்கள்ல குறைவை ஏற்படுத்த போகுது, 10,000. அதே போல தரகு என்ற செலவீனம் உரிமையாண்மையில குறைவை ஏற்படுத்தும். அப்ப இவ்வளவுதான் இதுல கேட்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல். இந்த கொடுக்கல் வாங்கல்ல இந்த உபேந்திரனுக்கு செலுத்த வேண்டிய தொகையை பதியக்கூடாது, மிக கவனமா இருங்க பிள்ளையர். நாங்க எங்களுக்கு தெரியும், ஓவர் கண்களையும் பிள்ளைகள் விடுறதுக்குரிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். ஓவர் கான்பிடன்ட், ஓகே இது எங்களுக்கு தெரிஞ்சது போல இருக்குதுன்னு கடகடன்னு எல்லாத்தையும் பதிஞ்சு கொண்டு போயிடும், அப்படி இருக்கக்கூடாது. கேள்வியில மிக அவதானமாக இருக்க வேணும். ஓகே, அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல பதிஞ்சா பிறகு சொத்து பொறுப்பு உரிமையில தாக்கம் எவ்வளவுன்றது கேள்வி. அப்ப சொத்துக்களை பாருங்க எவ்வளவு இருக்குது, 170,000 இருக்குது. அடுத்தது பொறுப்புகள் 120,000. ஓகே, அடுத்தது
உரிமையாண்மை 50,000 இருக்கு. சரிதானே? ஓகே, ஆகவே இதற்குரிய விடை எத்தனையாவது வரப்போகுது? பிரிண்ட் அவுட்ஸ் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா கேள்வி போட இல்லை, இதுல பிரிண்ட் அவுட்ஸ்ல பாருங்க. இதற்குரிய விடை மூன்றாவது விடை வரப்போகுது பிள்ளைகள். அப்ப நான் சொன்னது போல இதுல நாலாவது இந்த கடைசி கொடுக்கல் வாங்கல பதிவு செய்யக்கூடாதுன்றது ஞாபகத்துல. அடுத்தது பாருங்க, இதுல கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி கேட்டிருக்காங்க. இதுவும் எத்தனையாம் திகதி கேட்டிருக்காங்க? கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், எத்தனையாம் திகதி? 31/3/2018 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, நான் சில நேரம் ஸ்கிரீன் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கல. உங்களோட டிஸ்பிளேல நீங்க பாக்கீங்களா? மொபைல்ஸ் யூஸ் பண்றாங்க, நீங்க ஜூம் பண்ணி வழியா பாத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 31/3/2018 வந்து கடன் கொடுத்தோர் கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீது. அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது பிள்ளைகள், 31/3/2018 இங்க உபேந்திரனுக்கு செலுத்த வேண்டிய முழு தொகை கொடுத்து தீர்க்கப்பட்டது, இறுதி திகதியில வராது. ஆகவே என்ன செய்யணும், அதற்கு மேல நீங்க கவனத்துல எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஓகே, அப்ப இதுல கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி எவ்வளவு இருக்க போகுது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், 100,000 கிரியமான பொருட்கள் பாருங்க. உபேந்திரனுக்கு கடனுக்கு வித்திருக்கம் 160,000. ஆகவே கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி தொடர்பா வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல, வேற எதுவுமே சொல்லப்படையில்லை. ஆகவே இங்க வந்து கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி நேரடியா எங்களுக்கு தெரியும் 160,000 வரணும். கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதிய பாத்தீங்கன்னா, கடன் கொடுத்தோர் எவ்வளவுத்தை வாங்கியிருக்கம்? இனிஷியலா பாருங்க பிள்ளைகள், இதுல வந்து 150,000 வாங்கியிருக்கம், 30,000 திருப்பி அனுப்பியிருக்கம். ஆகவே கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீது எவ்வளவு இருக்க போகுது? கடன் பட்டோர் 120,000, அது விளங்கி 160,000 விளங்கி தனிந்தா இருக்குது, ஒரே ஒரு கடன் விற்பனை இருக்குது. ஆகவே கடன் பட்டோர் 160,000 மட்டும்தான் இந்த கேள்விக்கு வருது. கடன் கொடுத்தோர்ல 150,000 வெளித்திரும்பல் 30,000 கழிச்சிங்களாக இருந்தால் 120,000 கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியா இருக்கும். ஆகவே இந்த வினாவுக்குரிய விடை எவ்வளவு வரப்போகுது? எத்தனையாவது விடை பாருங்க, கடன் கொடுத்தோர் 150,000, அதுல வந்து 30,000 திருப்பி அனுப்ப 120, 160, நான்காவது விடை வரப்போகுது. சரியா? மூன்றாவது வினாவுக்குரிய விடை 4. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், உபேந்திரனுடனான கொடுக்கல் வாங்கல்கள், உபேந்திரன் கொடுக்கல் வாங்கல்களும் மட்டும் பதிஞ்சா பிறகு அதுல அதை பதிகிறதுக்குரிய மூல ஆவணங்கள், இந்த முதன்மை ஏடுகள் மூல ஆவணங்கள் சம்பந்தமாக கட்டாயம் இதுக்குள்ள கேள்வி வந்து கொண்டு இருக்கும். இந்த மூல ஆவணங்கள் முதன்மை ஏடுகள் வரைக்குள்ள நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது, சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. இந்த முதன்மை ஏடுகள் மூல ஆவணங்கள் கணக்கா விதமா கேள்வி வரும். இந்த முதன்மை ஏடுகள் மூல ஆவணங்கள் நாங்க கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலதிகமாக இந்த முதன்மை ஏடுகள் மூல ஆவணங்களை பத்தி படிச்சு கொண்டு வருவோம். ஆனாலும் சில பேர் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிளவுறது அதிகமாக இருக்கும். ஏன் பிளவருகிறது சொல்றேன், இந்த முதன்மை ஏடுகள் மூல ஆவணங்கள் கேள்வி கேட்கல 2 பேரை தொடர்பு படுத்துவாங்க, சில கேள்விகள் வரும். உதாரணமா இதுல வந்து எக்ஸ் அண்ட் ஒரு ஆள், இங்க வை அண்ட் ஒரு ஆள் இருப்பேருண்டா. எக்ஸுக்கு விற்பனையாக இருக்கிறது, எக்ஸுக்கு விற்பனையாக இருக்கிறது பிள்ளைகள், வயிறு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரி இருக்கும்? கொள்வனவு என்ற ரீதியில இருக்கும், கொள்வனவு. சரியா? அப்ப எக்ஸினுடைய ஏடுகள்ல கேள்வி கேட்கிறாங்களா, வயிறுடைய ஏடுகள்ல கேள்வி கேட்கிறாங்களா என்றதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிதானே? அப்ப எக்ஸ் வை என்று 2 பேரை தொடர்பு படுத்தி வரையக்குள்ள நீங்க கவனிக்கணும், எக்ஸுக்கு கேட்கிறானா வைக்கு கேட்கிறானா. அப்ப எக்ஸுக்கு கொள்வனவு, சாரி, எக்ஸுக்கு விற்பனை வைக்கு கொள்வனவாக இருக்கும், எக்ஸுக்கு உட்திரும்பல் வைக்கு என்னவாக இருக்கும் பிள்ளைகள், வெளித்திரும்பலாக இருக்கும். அப்ப எக்ஸுக்கு பெற்ற காசு வைக்கு செலுத்திய காசாக இருக்கும். சரிதானே? சோ இந்த விதமா கேள்விகள். அடுத்தது எக்ஸுக்கு கொடுத்த கழிவு என்றது
வைக்கு என்னவாக இருக்கும் பிள்ளைகள், வைர பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பெற்ற கழிவாக இருக்கு. சரியா? இது கடன் விற்பனை என்ற நோக்கத்துல, கடன் கொள்வனவு என்ற நோக்கத்துல சொல்லலாம். எக்ஸ் வந்து கடனுக்கு வித்திருக்கிறேன்டா, வைக்கு அது என்னவாக இருக்கும் பிள்ளைகள், கடனுக்கு கொள்வனவாக இருக்கும். எக்ஸ் வந்து எக்ஸுக்கு வந்து வை திருப்பி அனுப்பி இருக்கிறா, எக்ஸுக்கு உட்திரும்பலா இருக்கும், வைக்கு வழி திரும்பலாக இருக்கும். சரியா? எக்ஸுக்கு காசு கிடைச்சிருக்கு, வை காசு கொடுத்திருக்கிறேன்டா, எக்ஸுக்கு பெற்ற காசா இருக்கும், வைக்கு செலுத்திய காசாக இருக்கும். எக்ஸுக்கு கொடுத்த கழிவு என்னது, வைக்கு பெற்ற கழிவாக இருக்கும். ஆகவே ரெண்டு பேர்த்த முதன்மை ஏடும் ரெண்டு பேர்த்த மூலாவனும் ஒரே மாதிரி இருக்காது. அப்ப கேள்வி கேட்கல, ஒருக்கா கேப்பான் எக்ஸினுடைய ஏடுகள்ல மூலாவனம் கேப்பான். திருப்பி ரெண்டாவது கேள்வி கேட்பான், வையினுடைய ஏடுகள்ல முதன்மை ஏடுகளை கேட்பான். அப்படி ரெண்டு விதமா கேட்கீங்களா, நாங்க என்ன செய்வோம், நாங்க இந்த எக்ஸுக்கு போட்ட மூலாவணங்கள ஓர்டர்ல வைக்கு முதன்மை ஏடுகளை போடும், அல்லது வைக்கில கேட்டு எக்ஸ் மாறி கேட்கல, வைக்குரியதை அதே ஓர்டரை ஃபாலோ பண்ணி இங்கால போடும். சோ அது நாங்க விருத ஒரு பிள்ளையான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மூல ஏடுகள் முதன்மை ஆடுகள் செய்ய இந்த மூலாவணங்கள் முதன்மை ஏடுகள் வரை திகதிகள் நான் சொன்னேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், திகதிகள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த திகதிகளை கவனத்துல எடுத்து செய்யணும். அப்ப இதுல சில நேரம் இந்த முதல் மூன்று திகதிக்கும் முதன்மை ஏடு கேட்பான், ரெண்டாவது கேள்வி கேட்பான், அடுத்த மூன்று திகதிக்கும் முதன்மை ஏடுகளை கேட்பான். மேல் இதுக்கு மூலாவது கேட்பான் முதல் மூன்று கொடுக்கல் வாங்கலுக்கு, இந்த அடுத்த மூன்று கொடுக்கல் வாங்கலுக்கு மூலாவணங்கள் கேட்பான். அப்ப இதுலயும் சில பேர் பிள்ளை வருகிறது, நாங்க ஓடருக்கு கேள்வி இருக்கும் என்று சொல்லி கேள்வியை நினைக்க கூடாது. சரிதானே? ஓகே, இப்ப கேள்விக்கு விடைய பார்ப்போம். இந்த கேள்வி இன்னும் ஒரு வித்தியாசமா கேட்டிருக்கேன் பாருங்க, உபேந்திரனுடனான கொடுக்கல் வாங்கல். சோ உபேந்திரன் கொடுக்கல் வாங்கல்கள் எது எது இருக்குது பாருங்க, ஒன்று முதலாவது இருக்குது, அடுத்தது அஞ்சாம் திகதி நடந்தது இருக்குது பாருங்க, அடுத்தது இந்த கடைசி திகதி. இது உலகத்தையும் பதிகிறதுக்கான மூல ஆவணங்கள் என்னன்றது கேட்டுக்க. அப்ப மூல ஆவணங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள முதல் முதன்மை ஏடுகள் எது எது வரும் என்றதை தெரிஞ்சுக்கணும். அப்ப முதலாவது பாருங்க, சரக்குகள் கடனுக்கு கொள்வனவு என்னது, கொள்வனவு நாளேடு. ஆகவே விலை பட்டியல், பட்டியல் என்றது இதுல வரக்கூடியதாக இருக்கு. ஆகவே வெளித்திரும்பல், உபேந்திரனுக்கு கிரையமுடைய சரக்குகள் வெளித்திரும்பல், வெளித்திரும்பலுக்கு மூல ஆவணம் என்ன, வரவுத்தாள் என்றதாக இருக்கும், வரவுத்தாள். அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும், உபேந்திரனுக்கு செலுத்த வேண்டிய முழுத்தொகையும் கொடுத்து தீர்க்கப்பட்டது. அப்ப காசு கொடுக்கிறோம், காசு கொடுத்தா மூலாவணம் என்ன வரப்போகுது, உறுதிச்சீட்டு என்று சொல்லுவோம். உறுதிச்சீட்டுக்கு இன்னும் ஒரு பேர் என்ன பிள்ளைகள், கை சாத்து என்றதையும் நாங்க பயன்படுத்துவோம். உறுதிச்சீட்டு என்பது கேள்வி பேப்பர்கள்ல உறுதிச்சீட்டு கொடுப்பனவு உறுதிச்சீட்டு என்றும் வருது. ஓகே, ஆகவே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன விட வரப்போகுது, பட்டியல், வரவுத்தாள், உறுதிச்சீட்டு. எத்தனையாவது விடை வரப்போகுது பிள்ளைகள் பாருங்க, எத்தனையாவது விடை வரப்போகுது, பட்டியல், உறுதிச்சீட்டு, பட்டியல், வரவுத்தாள், உறுதிச்சீட்டு. எத்தனையாவது விட, இரண்டாவது விடை வரப்போம். சரியா? அப்ப சிம்பிளா ஒரு கேள்விக்கு நீங்க முதன்மை ஏடுகள் மூலாவணம் படிச்சு இந்த நாலு கேள்வியை, இந்த மூன்று கேள்வியை கடகடகடாட்டி செஞ்சு கொண்டு போகலாம். நீங்க மூன்று கேள்வி செய்யறதால உங்களுக்கு 12 புள்ளிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா? ஓகே, அடுத்த வினாவுக்கு போகும். அடுத்த கேள்வியை பாருங்க, முப்பத்தி ரெண்டு 33 34 35 வினா தொடர்பாக வந்திருக்கு. அதுவே இந்த 2018 பிள்ளைகள் 32வது 33வது 34வது வினா. இதுல கேள்வியை பாருங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சில ஒரு நாலு கொடுக்கல் வாங்கல தந்திருக்காங்க. இந்த நான்கு கொடுக்கல் வாங்கல தந்துட்டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, சொத்து குறைகிறது, அதாவது இரட்டை விளைவுகள், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கும் ரெண்டு விளைவுகள் ஏற்படும், அது எந்த கொடுக்கல் வாங்கல குறிக்குது என்றதுதான் வினாவாக இருக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா, முதலாவது பங்குகள் விநியோகத்தினால், இது ஒரு கம்பெனியை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க, ஜெராட் பிஎல்சி. சோ பிஎல்சி என்பது தான் உங்களுக்கு தெரியும், அது கம்பெனியற்ற அமைப்பு. சோ அங்க பங்குகள் கொடுத்திருக்காங்க, பங்குகள் கொடுத்தா பிள்ளைகள், பங்குகள் விநியோகிக்கப்பட்டா காசு கிடைச்சிருக்கு.
என்ன இரட்டை பதிவு? காசு கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்கு சில. அவை சொத்து அதிகரிக்கும், உரிமை அதிகரிக்கும். பாருங்க, சொத்தும் கூடி உரிமையும் கூடுற கொடுக்கல் வாங்கல் எத்தனையாவது? இந்த சி என்ற கொடுக்கல் வாங்கல். ஆகவே சிக்கு நீங்க போட வேண்டியது ஒன்றாக இருக்கும். சரிதானே? இரண்டாவது பாருங்க, சரக்குகள் கடனுக்கு கொள்வனவு. கடனுக்கு கொள்வனவு செய்தா சொத்து அதிகரிக்கும், அதே சமயம் பொறுப்பும் அதிகரிக்கும். அப்ப சொத்து அதிகரிக்கிறது பொறுப்பு அதிகரிக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும், டி என்ற கொடுக்கல் வாங்கலாக இருக்க போகுது. எஸ், ஈஸியான கேள்வி. அடுத்தது பாருங்க, முதல் தடவையாக. அப்ப நீங்க கூட யோசிக்க கூடாது, இல்லை நான் படிக்கல இது வரையிலே, நான் கணக்கெடுத்து சமன்பாடு படிச்சினான், இரட்டை விளைவு படிச்சினான், ஆனா அங்க வந்து காணி மேல் மதிப்பீடு பதியலை என்று சொல்லி எல்லாம் கூட யோசிக்க தேவையில்லை. காணி முதன் முதலாக மேல் மதிப்பீடு செய்யப்பட்டது பற்றாக்குறை வந்திருக்கு. பற்றாக்குறைக்கு இரட்டை பதிவு படிச்சிருப்பீங்க. என்ன இரட்டை பதிவு? லாப நட்ட கணக்குல வரவு வச்சிருப்பீங்க, ஏனைய செலவுக்குள்ள பதிஞ்சிருப்பீங்க. அடுத்தது எங்க செலவு பிள்ளைகள்? காணி என்ன? காணி கணக்குல, காணி கணக்குல ஓகே செலவுல பதிஞ்சிருப்பீங்க. அப்ப காணி கணக்குல செலவு வச்சிருப்பீங்க. காணி கணக்குல செலவுல வச்சா உங்களினுடைய சொத்து என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. லாப நட்ட கணக்குல வரவுல வச்சா வணிகத்தினுடைய லாபம் குறையும். லாபம் என்னத்துல பிள்ளைகள் தாக்கத்தை ஏற்படுத்தும்? உரிமையாண்மையில. சரியா? அப்ப உரிமையாண்மையில நாலு பேர் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. யார் யாருன்னு தெரியுமா? ஒன்று வருமானம், செலவீனம், மேலதிக மூலதனம், பற்று. சரியா? ஓகே, இந்த நாலு பேர்ல இந்த செலவீனம், காணி குறைவாக மேல் மதிப்பீடு செய்யக்குள்ள எங்களுக்கு என்ன ஏற்பட்டு இருக்கு? செலவீனம் ஏற்பட்டு. அப்ப உரிமை குறையோனும் சொத்து குறையும். பாருங்க, சொத்து குறைஞ்சு உரிமை குறையிறது எத்தனையாவது கொடுக்கல் வாங்கலாக இருக்க போகுது? இந்தா இருக்கு, முதலாவது ஏ என்றதுக்கு வரப்போகுது. ஆகவே ஏல நீங்க போட வேண்டிய விட மூன்றாவதாக இருக்கு. அடுத்தது கடைசி, நீங்க நல்ல வழிவா கேள்வி செய்யற பிள்ளைகள், இல்ல எனக்கு 100% கன்ஃபிடென்ட் இருக்குதுண்டா, நான் கேள்வி செய்யறதா இருந்தா என்ன செய்வேன்? இந்த கடைசியை வாசிக்கவே மாட்டேன், நாலாவத போட்டுட்டு போயிடுவேன். சரிதானே? நாலாவத போட்டுட்டு போயிடுவேன். ஏன்? எங்களுக்கு தேவை டைம். பகுதி ஒன்றுல எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் டைம் என்ற ஒரு ஆள். சோ இந்த டைமை மிக வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இதுல முதல் மூன்று கேள்வி செஞ்ச எனக்கு கன்ஃபிடென்ட் என்றா, நான் இந்த கடைசியா போடுறத பத்தி இதை வாசிச்சு கூடி நான் பார்க்க மாட்டேன். அப்ப அதுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கணும்? நல்ல ப்ராக்டிஸா இருக்கணும். சோ நாங்க அது சரியாத்தான் செய்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வரும். இப்ப கடைசி நாள் புதுசா போய் ஓ நான் சரியாத்தான் செய்வேன்னு நீங்க நினைக்க கூடாது. ப்ராக்டிஸ் மேக்சிமம் ப்ராக்டிஸ் செஞ்சிருக்கணும். குறைஞ்சது ஒரு 1500 எம்சிக்யூ ஈச் சப்ஜெக்ட்ல நீங்க செஞ்சிருக்கணும் பிள்ளைகள். எக்ஸாமுக்கு போக முதல் முழுமையான பாடப்பகுதியை உள்ளடக்கியதான். குறைஞ்சது 1500 எம்சிக்யூ ஒவ்வொரு பாடத்திலையும் செஞ்சுட்டு போனீங்கன்னா எந்தவித மாற்றமும் இல்லை, உங்களுக்கு ஏ என்றது கட்டாயம். சரியா? ஓகே, சோ இதை தொடர்ந்து கேள்விக்கு போவோம். அதே கேள்வியினுடைய தொடர்ச்சி போகுது. கீழே பாத்தீங்கன்னா தெரியும், இதே கேள்விக்கு என்ன கேட்டிருக்காங்க? மேற்படி கொடுக்கல் வாங்கல்களை பதிய பயன்படுத்துவதற்கான காணி மேல் மதிப்பு. ஓகே, காணி மேல் மதிப்புக்குரிய இரட்டை பதிவு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். காணி மேல் மதிக்கப்படுது. அப்ப மேல் மதிப்பீட்டுல கணக்கா விஷயம் இருக்குது, அதை பேர்ந்து கம்பெனி செய்யக்குள்ள சொல்லித்தாங்க. இப்போதைக்கு இங்க பற்றாக்குறையாக மேல் மதிக்கப்பட்டிருக்கு. பற்றாக்குறை என்றது வணிகத்துக்கு ஒரு செலவீனம். சரிதானே? பற்றாக்குறை என்றது வணிகத்துக்கு செலவீனமாக இருக்கும். செலவீனம் உரிமையாண்மைய குறைவினை ஏற்படுத்தும். அப்ப உரிமை குறைய போகுது. அடுத்தது காணி மேல் மதிச்ச குறை என்றா என்ன நடக்கும்? காணி கணக்குல செலவு வைக்கும். அப்ப காணி என்ற சொத்து குறைய போகுது. அப்ப குறைவாக மேல் மதிச்சா பிள்ளைகள் காணி என்ற சொத்து குறையும், மிகையாக மேல் மதிச்சா காணி என்ற சொத்து அதிகரிக்கும். ஆகவே அதுக்கு மூன்றாவது, ஏ என்றதுக்கு மூன்றாவது வரும். ஓகே, அடுத்த வினாவை பாருங்க. மூலப்பதிவேடுகள் கேட்டிருக்காங்க. அப்ப வடிவா பாருங்க பிள்ளைகள், மூலப்பதிவேடுகள் முதன்மை ஏடுகள்ல மேக்சிமம் 8 முதன்மை ஏடுகள், 8 மூல ஆவணங்கள். சரியா? எத்தனை முதன்மை ஏடுகள் இருக்கு? 8 முதன்மை ஏடுகள் இருக்குது, 8 மூல ஆவணங்கள். அப்ப மூல ஆவணங்கள் கேட்கிறாங்கடா, ஞாபகப்படுத்த வேண்டியது முதலாவது எந்த முதன்மை ஏட்டுல பதிவம். சரியா? எந்த முதன்மை ஏட்டுல பதிவம் என்றது தெளிவாக இருக்கணும்.
ஸ்கிரீன் ஷேர் ஆகிறேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார், ஸ்க்ரீன் ஓகே தான். சரி, அப்ப இதுல கவனிச்சு கொள்ளுங்க, எட்டு முதன்மை ஏடுகள், எட்டு மூலாவணங்கள் எங்களுக்கு இருக்க போகுது. அதோட கவனிச்சு போட்டு போங்க. என்னென்னா, இது கட்டாயம் உங்களோட எக்ஸாம்லயும் ஒரு கேள்வியாக கேட்கப்பட போகுது. அப்ப அதுல தெளிவு இருக்கணும். ஓகே, முதலாவது கொள்வனவு நாளேடு. அடுத்தது என்ன பிள்ளைகள், விற்பனை நாளேடு. கொஞ்சம் ஷோர்ட் அடிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஓகே, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு. அடுத்தது உட்திரும்பல் நாளேடு, வெளித்திரும்பல் நாளேடு. அடுத்தது காசு பெருவனவு நாளேடு. அடுத்தது காசு கொடுப்பனவு நாளேடு. காசு கொடுப்பனவு நாளேடு. அடுத்தது சில்லறை காசு. சில்லறை காசு. அடுத்தது பொது நாட்குறிப்பு. பொது நாட்குறிப்பு. ஓகே, அப்ப இதுல எட்டு முதன்மை ஏடுகள் இருக்குது பிள்ளைகள். எட்டு முதன்மை ஏடுகள் படிக்கிறோம். இந்த எட்டு முதன்மை ஏடுகளும் என்ன என்ன எப்படியான கொடுக்கல் வாங்கல பதிவு செய்வோம் என்றதுல தெளிவா இருக்கும், சரிதானே? அப்ப எட்டு முதன்மை ஏடுகளுக்கும் என்ன மூல ஆவணங்கள் என்றது தெரிஞ்சு கொள்ள முதல், இந்த எட்டு முதன்மை ஏட்லையும் எப்படியான கொடுக்கல் வாங்கல பதிவு செய்வோம் என்றதுனால நல்ல வடிவா தெரிஞ்சிருக்கணும், சரியா? அப்ப கொள்வனவு நாளேட்டுல எப்படியான கொடுக்கல் வாங்கல பதிவு செய்வோம், மேல் விற்பனை பொருட்களினுடைய கடன் விற்பனை ஒரு விஷயம். ஆகவே அதற்குரிய மூலாவணம் கொள்வனவு பட்டியல். விற்பனை நாளேட்டுல மேல் விற்பனை பொருட்களினுடைய கடன் விற்பனையை பதிவு செய்வோம், மேல் விற்பனை பொருட்களினுடைய கடன் விற்பனை. உத்திரமல் நாளேட்டுல மேல் கடனுக்கு விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் திருப்பி அனுப்பப்படும், அதாவது உள்ளுக்குள்ள திரும்பி வர்றது, அதை பதிவு. வெளித்திருமல் நாளேடுல இருந்த பதியபுரம் கடனுக்கு வித்தது, சாரி, கடனுக்கு கொள்வனவு செய்தது திருப்பி அனுப்பப்படுது. அதற்குரிய மூலாவணம் என்னென்னு சொல்றேன். அடுத்தது காசு பெறுவனம் என்ன, காசு மற்றும் காசோலை பெறுவனம். காசை மட்டும் சொல்லக்கூடாது, காசோலையும் சொல்றோம். காசு கொடுப்பனவு நாளேடுல காசோலை கொடுப்பனவுகள் அல்லது காசு கொடுப்பனவுகள். சில்லறை காசுல வந்து சில்லறை செலவுகளினுடைய சில்லறை செலவுகள் எப்படி செய்யறது. பொது நாட்குறிப்பேட்டுல பாத்தீங்கன்னா, இந்த ஏழு முதன்மை ஏட்டிலையும் பதிய முடியாத விடயங்கள், கொள்வனவு, விற்பனை, உத்திரும்பல், வெளித்திரும்பல், காசு, பெறுவனவு, கொடுப்பனவு, இந்த ஏழு முதன்மை ஏட்டுல பதிய இயலாத விஷயங்கள் எதுல பதிவாகும், பொது நாட்குறிப்பேட்டுல. அப்ப பொது நாட்குறிப்பேட்டுல ஒரு குறிப்பிட்ட சில கொடுக்கல் வாங்கல ஸ்பெஷலா நாங்க பதிவு செய்வோம், சரியா? ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, ஆதனம் பொறியுபவரணங்கள் கடனுக்கு கொள்வனவு செய், ஆதனம் பொறி கடனுக்கு கொள்வனவு. ஜஸ்ட் ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, இக்கணவே தொடர்ச்சியாக இந்த வினாக்கள் கேட்கப்படுறது பிள்ளைகள். அடுத்தது ஆதனம் பொறி உபகரணங்களினுடைய விற்பனை, நீங்க படிச்சிருப்பீங்க சொத்து விற்பனை தொடர்பாக, அதனுடைய விற்பனையை நாங்கள் பதிவு செய்வோம். அடுத்தது ஆரம்ப பதிவுகள், ஆரம்ப பதிவுகள். அடுத்தது மூடும் பதிவுகள். சோ இதெல்லாம் இந்த ஆரம்ப பதிவு என்னண்டா பிள்ளைகள், சொத்து பொறுப்பு உரிமை கணக்குகள் அடுத்து வரும் நிதியாண்டுக்கு கொண்டு செல்லப்படும். அப்ப ஒவ்வொரு நிதியாண்டினுடைய தொடக்கத்திலையும் அதை என்ன செய்யணும், நாங்க உரிய பொது நாட்குறிப்பேட்டுல பதிஞ்சுதான் பேரெட்டு கணக்குகளுக்கு மாத்தி கணக்கு செய்து கொண்டு போகணும். மூடும் பதிவுகள் என்றது வருமான செலவின கணக்குகள் குறித்த ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதியிலையும் என்ன செய்வோம், மூடிவிடுவோம். ஆகவே மூடும். ஓகே, அப்ப இது தொடர்பா தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். இதை விட மாற்றல் பதிவுகள் வரப்போகுது. ஓகே, தட்ஸ் இட். சோ இது வந்து பேசிக்கா ஒரு சின்னம் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் உண்டு. இதுல இது எப்படியானது என்றதை தெரிஞ்சு கொண்டாதான் நாங்க இந்த கேள்விகள் புதுசா கேள்வி வரையக்குள்ள, ஓ இது இந்த இது இப்படியான கொடுக்கல் வாங்கல், ஆகவே இந்த முதன்மை ஏடு தேவை, ஆகவே இந்த முதன்மை ஏட்டுக்கு என்ன மூலாவணம் அவசியம் என்றதை நாங்க தெரிஞ்சு கொண்டோம். அப்ப முதலாவது கொடுக்கல் வாங்கல் பாருங்க பிள்ளை, சாதாரண பங்கு விநியோகம்.
சாதாரண பங்கு விநியோகத்தை எந்த முதன்மை ஏட்டுல நாங்க பதிவு செய்யணும்? சாதாரண பங்குகள் விநியோகம், அதுல சின்ன எழுத்து பிள்ளை ஒன்று இருக்கு. சாதாரண பங்கு விநியோகம் காசு பெறப்பட்டதுன்னு தொடர்ச்சியா இருக்குது, ஆகவே எந்த மூலப்பதிவேடு? காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு. சரியா? அப்ப முதலாவது குறிய விடை காசு பெறுவனவு நாட்குறிப்பேடா? காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு. அடுத்தது பாருங்க, பொறுப்புகளில் அதிகரிப்பு, உரிமையாண்மையில் குறைவு. சரி, இரண்டாவது கொடுக்கல் வாங்கல் பாருங்க, சரக்குகள் கடனுக்கு கொள்வனவு. அப்ப கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட மூலப்பதிவேடு கேட்டிருக்காங்க, பட்டியல் என்றது மூல ஆவணமா? மூலப்பதிவேடுகள் கேட்டிருக்காங்க, மூலப்பதிவேடு கேட்டா பட்டியல் என்று சொல்லி மூல ஆவணங்களை பதிஞ்சிட்டு வரக்கூடாதுல்ல. ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா தெரியும், காணி சரக்குகள் கடனுக்கு கொள்வனவு. சரக்கு என்றது என்னத்தை குறிக்குது? இன்வென்ட்ரிஸ், எங்களை இருப்புகளை குறிக்குது. ஆகவே எந்த முதன்மையோடு வரப்போகுது பிள்ளைகள்? எஸ், கொள்வனவு நாளேடு வரப்போகுது, கொள்வனவு நாளேடு வரப்போகுது. அடுத்தது பாருங்க, இப்ப நாங்க இதை பதியல, இந்த மேல் மதிப்பீடு தொடர்பாக நீங்க படிக்கீங்களா? உரிய நாட்குறிப்பேட்டு பதிவுகள் என்று வரும், ஆகவே எந்த முதன்மையோடு? பொது நாட்குறிப்பேடு என்று வரப்போகுது. ஓகே, அடுத்ததை பாருங்க பிள்ளைகள், அடுத்தது சின்ன ஒரு வித்தியாசமா இருக்கு. எப்படி என்று பாருங்க, 60,000 விளம்பர செலவுகள் ஏற்பட்டுள்ளதுடன் அவை மே மாதத்தில் செலுத்தக்கூடியனவா? மே மாதம் செலுத்தக்கூடியது கண்டா பிள்ளைகள், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கோ. இறுதியில, அதாவது ஏப்ரல் மாத இறுதியில் என்ன செய்யல? செலுத்தவில்லை. ஆக செலுத்தவில்லை என்ன அர்த்தம்? செலுத்த வேண்டும், அட்டுரு என்று சொல்லுவோம், செலுத்த வேண்டும் அல்லது செண்மதிகள் என்று சொல்லுவோம். ஆகவே செண்மதிகள் எங்க பதிவம்? பொது நாட்குறிப்பேட்டில். செம்மையாக்கல் பதிவுகள், வழக்கல் திருத்தம் பதிவுகள் எல்லாம் பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்யும். ஆகவே முதலாவதுக்கு விடை என்னது வரப்போகுது? காசு பெருவனவு நாளடு, இரண்டாவது கொள்வனவு நாளடு, மூன்றாவது பொது நாட்குறிப்பேடு, நான்காவது பொது நாட்குறிப்பேடு என்று வர. ஸோ இந்த விதமா கேள்விக்கு விடை போய்கொண்டிருக்கு. ஓகே, இதெல்லாம் கஷ்டமான கொடுக்கல் வாங்கல் இல்லை பிள்ளைகள். ஓகே, இதுல அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இது இப்படி ஒரு கேள்வி இப்ப அண்மை ஆண்டுகள்ல வந்திருந்தது, டிக் பண்ண சொல்லி வந்திருக்குது. ஓகே, டிக் பண்ண சொல்லி வரையக்குள்ள பிள்ளைகள் நீங்க கவனிக்க வேண்டியது, சில பேரை பார்த்துனா நீங்க நான் கிளாஸ் கொடுக்குற இடங்களை டிக் பண்ண சொல்லி வந்தா எதுக்கு டிக் பண்ணணும்ன்றத யோசிக்காம எல்லாத்துக்குள்ளையும் டிக் பண்றது. அப்ப நேற்று படிச்சுனாங்க, இந்த வருமானம் செலவீனம் தனியாக இருந்தா, நேற்று சொல்லி தந்துடும் ஒரு விஷயம், வருமானம் செலவீனத்தை உரிய வருமானம் செலவீனங்களுக்குள்ள காட்டணும், உரிமைக்குள்ள போடக்கூடாது. இறங்கிட்டு தானே, வருமானம் செலவீனம் தனியா தந்தா என்ன செய்யணும்? உரிமைக்குள்ள காட்டிட்டு வரக்கூடாது. அப்ப முதலாவது கொடுக்கல் வாங்கல் என்ன இருக்குது பாருங்க, முதலாவது இருக்குது சாதாரண பங்கு விநியோகம். ஆகவே சொத்து அதிகரிக்க போகுது, உரிமை அதிகரிக்க போகுது, ரெண்டுக்கும் கீழே டிக் பண்ணி. ஓகே, அது சரி. ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல பாருங்க பிள்ளைகள், சரக்குகள் கடனுக்கு கொள்வனவு, அதுவும் தெரியும் எங்களுக்கு, சொத்து கூடும் பொறுப்பு கூடும், ஆகவே இந்த ரெண்டுங்களை டிக் பண்ணிருக்கோம். அடுத்தது பாருங்க, காணி முதன் முதலையாக மேல் மதிப்பீடு, குறைத்து மேல் மதிப்பீடு செய்வது. அப்ப குறைத்து மேல் மதிக்கப்பட்டால் செலவினம் பிள்ளைகள், நாங்க செலவினத்தினுடைய தாக்கம் சொத்து சமன் உரிமை சக பொறுப்புல உரிமையாண்மைக்குள்ள பதிவம், அதுக்காக இங்கேயும் உரிமையாண்மைக்குள்ள போட்டுவிட்டு போட்டு வரக்கூடாது. ஏன்? செலவினத்தை பாருங்க, தனியா தந்திருக்காங்கன்னா, ஆகவே சொத்துல தாக்கம் ஏற்படும். அப்ப சொத்துக்குள்ள ஒரு டிக் பண்ணணும், கட்டாயம் செலவீனம் டிக் பண்ணப்பட்டிருக்கணும். சரிதானே, செலவீனம் டிக் பண்ணப்படாட்டிக்கு உங்களினுடைய புள்ளிகள் இழக்கப்படும், உரிமைகளை போட்டுட்டு வருவாங்க. ஏன்? நாங்க விளக்கமா படிக்கைகளை கணக்கெடுத்த சான்பாடுல என்ன செய்யறோம்? இந்த செலவீனம் வருமானத்தினுடைய தாக்கத்தை உரிமையாண்மைகளை பதிஞ்சிட்டு போயிடுவோம் இல்ல. சோ அது பிள்ளையானது, அப்படி செய்யக்கூடாது. கடைசியை பாருங்க, செலுத்த வேண்டியது. ஓகே, அப்ப இந்த செலவீனங்கள் ஏற்பட்டிருக்கு விளம்பரம், அது மே மாசம் செலுத்தக்கூடியதுல இந்த மாசம் செலுத்திடு. அவ கணவர் இதுலயும் பிளவிடுவாங்க, பொறுப்புக்கு கீழே போடுவாங்க, ஏன் கொடுக்கணும் என்று. அடுத்தது விளம்பர செலவு என்ன செய்யும்? உரிமையை குறைக்கும் என்று பதிஞ்சிருவாங்க. இல்ல, விளம்பரம் உரிமையை குறைக்காது பிள்ளை, செலவீனம். செலவீனம் என்று தனியா இல்ல தந்திருக்காங்க, கட்டாயம் செலவீனம் என்றதுக்கு கீழே டிக் பண்ணப்படணும். பாருங்க, நாங்க படிச்சது எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பிளவிடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். அப்ப இந்த வருமானம் செலவீனத்தை பத்தி நேற்று சொல்லித்தான் போன வீடியோல பார்த்து கொள்ளலாம். ஓகே, சோ இந்த விதமா இந்த கேள்வி போகுது. அப்ப 34வது கேள்வியும் முடிஞ்சது.
தொடர்ந்து கடைசியாக இன்னும் ஒரு கேள்வி. அந்த கேள்வியை செய்ய முதல் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல தந்திருக்காங்க பிள்ளைகள். அந்த கொடுக்கல் வாங்கல வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்று நிதி கூட்டுக்களை தயாரிக்கும் போது பின்வரும் விடயங்களை சீராக்கம் செய்வதால் அதிகரிக்குமாயின் இன்க்ரீஸ், இன்க்ரீஸுக்காய் டீக்ரீஸுக்கு டி, என்சி என்றது நோ சேஞ்ச் என்ற ரீதியில போட்டிருக்காங்க. ஓகே, எல்லாத்துக்குமே பிள்ளைகள் ரெட்டை பதிவு டபுள் என்ட்ரி என்றதை சொல்லி பார்க்கணும். என்னத்துல கேட்டிருக்காங்க, லாபத்துல பாருங்க, என்னத்துல கேட்டிருக்காங்க, லாபம் என்றதுல தாக்கத்தை ஏற்படுத்துமா, அதிகரிப்பு லாபத்துல. அப்ப லாபம் என்றா நீங்க லாபத்தை பத்தி தான் நீங்க யோசிக்கணும். ஓகே, மறு மதிப்பீடு என்றது என்றால் என்ன, மறு மதிப்பீடு என்றது எதுவும் இல்லை, மேல் மதிப்பீடு தான் எனக்கு தெரிஞ்ச அளவுல. ரீவேல்யூவேஷன், ஆங்கிலத்துல ரீவேல்யூவேஷன் என்றுதான் சொல்லுவோம். அப்ப ரீ என்றது மறு அல்லது மீள் என்றதுக்கு அர்த்தம் பெறும். அப்ப மறு மதிப்பீடு மீள் மதிப்பீடு ஒன்று. ஓகே, சோ செம்மதி மின்சாரம், ஓகே வட்டி வருமானம் கடங்க, ஓகே இதை பதிய முதல் பிள்ளைகள் சிம்பிள். இப்படி தாக்கம் கேட்கிற சந்தர்ப்பத்துல நான் சொல்லி கொடுக்கறது டபுள் என்ட்ரி எல்லாமே பிள்ளைகள், அக்கவுண்டிங் என்றது டபுள் என்ட்ரி. நாங்க கூடுது குறையுது என்றதை படிக்க முதல் டபுள் என்ட்ரியை தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்போம். செம்மதி மின்சாரத்துக்கு என்ன இரட்டை பதிவு கவனிச்சுக்கணுங்க, எக்ஸல்ல எழுதுறேன் பாருங்க, செம்மதி மின்சாரத்துக்குரிய இரட்டை பதிவு. மின்சார கணக்கு வரவு, மின்சார கணக்குக்கு பதிலாக பிள்ளைகள் நீங்க போடக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் என்ன, லாப நட்ட கணக்கு. ஏன், அது ஒரு செலவின கணக்கு தானே, ஆகவே மின்சார கணக்கு என்று போடலாம். ஆகவே எல்லாடிக்கும் லாப நட்ட கணக்கு என்று போடலாம். லாப நட்ட கணக்கு வரவு எங்க செலவு, செம்மதி மின்சார கணக்கு, செம்மதி மின் கணக்குல செலவு. சோ எப்படி வரப்போகுது, மின்சார கணக்கு வரவு, செம்மதி மின்சார கணக்கு செண்மதி மின்சார கணக்கு செலவு வரப்போகுது. நீங்க ஏதோ கேட்டிருக்கீங்க எனக்கு விளங்கல, நீங்க அதன் பியு ஓகே, மின்சார கணக்கு வரவு, செண்மதி மின்சார கணக்கு செலவு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த லாப நட்ட கணக்கு, எந்தெந்த கணக்குகளுக்கு லாப நட்ட கணக்கு என்று பதிவு எழுதுவோம் பிள்ளைகள், வருமான செலவின கணக்கு. எந்த கணக்கு, வருமான செலவின கணக்கு. வடிவா ஞாபகம் கொள்ளுங்க, லாப நட்ட கணக்குல வரவு வச்சா என்ன செய்யும், லாபம் குறையும். லாப நட்ட கணக்குல செலவு பதிவு வந்தா எங்களினுடைய லாபம் அதிகரிக்கும், மறக்க வேண்டாம். இதை வச்சு கொண்டுதான் லாபத்துல தாக்கம் இருந்தா லாபம் கூடுமா குறையுமான்றது சொல்றோம். சரியா, லாப நட்ட கணக்குல வரவு பதிவு வந்தா லாபம் குறைவடையும், லாப நட்ட கணக்குல செலவு பதிவு வந்தா லாப நட்ட கணக்குல செலவு பதிவு வந்தா நாங்க என்ன செய்ய போறோம், லாபத்தை கூட்டுவோம். ஓகே, சோ இதை வச்சுக்கொண்டு பாருங்க பிள்ளை, லாபத்துல ஏற்படுகின்ற தாக்கம், செலுத்த வேண்டிய மின்சாரம் என்றா அப்ப மின்சார கணக்கு வரவு என்றது லாப நட்ட கணக்கு வரவு. ஏன்னா மின்சார கணக்கு வரவு என்றது லாப நட்ட கணக்கு வரவு. ஆகவே லாப நட்ட கணக்கு வரவுண்டா லாபத்துல ஏற்படும் தாக்கம் என்ன, நீங்க என்ன போட்டிருக்கணும், டி என்று போட்டிருக்கணும். ஏன், குறைய போகுது, லாப நட்ட கணக்குல வரவுல வச்சா லாபம் குறையும். ஓகே, அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், ரெண்டாவது சொல்லியிருக்காங்க வருமதி பட்டி வருமானம். ஓகே, டபுள் என்ட்ரியை வச்சு கொண்டுதான் நான் சொல்லி கொண்டு போகிறேன். ஸோ டபுள் என்ட்ரியை வச்சு கொண்டு நீங்க விளங்கி கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, இரண்டாவது வருமதி மின்சாரம், வருமதி வட்டி வருமானம். இந்த வருமதி வட்டி வருமானத்துக்கு என்ன இரட்டை பதிவு, வருமதி வட்டி வருமான கணக்குல வரவு எங்க செலவு, வட்டி வருமான கணக்குல செலவு பதிவு. வட்டி வருமானம் என்றது
வட்டி வருமானம் என்றது பிள்ளைங்க ஒரு வருமான கணக்கு. வருமான கணக்கு என்ன, நாங்க எப்படி எழுதலாம், லாப நட்ட கணக்கு எழுதலாம். சோ லாப நட்ட கணக்குல செலவு வச்சா எங்களினுடைய லாபம் என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்ப ரெண்டாவது வினா பி என்றதுக்கு நீங்க போட வேண்டியது என்னவாக இருக்கும், லாபம் அதிகரிக்க போகுது, லாபம் அதிகரிக்கும் என்றா ஐ என்றதை நீங்க போடணும், சரிதானே. ஓகே, அடுத்தது பாருங்க, கடன் கொடுத்தோரிடம் பெற்ற கழிவு. கடன் கொடுத்தோரிடம் கழிவு பெற்ற பிள்ளைகள் என்ன இரட்டை பதிவு. ஓகே, கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு. பெற்ற கழிவு என்ன வகையான கணக்கு, வருமான கணக்கு. ஆகவே வருமான கணக்குல செலவுல வச்சு செலவு பதிவு வருது, லாப நட்ட கணக்கு செலவு என்றா லாபம் கூட போகும். இந்த விதமா யோசிக்கணுமே ஒழிய, நீ இந்த விதமா யோசிச்சீங்கன்னா பிள்ளைகள் எப்படி கேள்வி வந்தாலும், என்ன தரவு தந்து எப்படி கேள்வி வந்தாலும் கட்டாயம் சரியான ஆன்சரை போட்டுக்கொண்டு வரலாம். சோ ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்லி தந்துங்க, லாப நட்ட கணக்கு செலவு பதிவு வந்தா லாபம் கூடும், லாப நட்ட கணக்கு வரவுல வச்சா லாபம் குறைவடையும். ஓகே, அடுத்தது பாருங்க, முதல் தடவையாக நிலம் மேல் மதிப்பீட்டின் போது மிகை ஏற்படும். அப்ப மிகை ஏற்பட்டா பிள்ளைகள் முதன் முதலாக என்ன, லாபம் நட்டம் மாறுமா, ஓகே லாபம் நட்டம் மாறுமா பிள்ளைகள், இந்த முதற் தடவையாக மேல் மதிப்பீடு செய்யக்குள்ள பாருங்க, லாபம் ஒரு கம்பெனி ஒன்றினுடைய நிதி கூற்றுக்குள்ள லாபத்தை தான் கேட்டிருக்காங்க. லாபம் சோ லாபம் என்று கேட்கப்பட்டதால என்ன விட போட போறீங்க, யாரும் விட போடுங்க பாருங்க. முதல் தடவை போட்டது. ஓகே, உங்களோட கேள்வி எனக்கு பதில் சொல்றேன், யாரும் சொல்லுங்க, இந்த டி என்றதுக்கு என்ன விட போட போறோம், அப்ப நாங்க கம்பெனி நிதி கூற்றுக்கள் படிக்கக்குள்ள, ஓகே கம்பெனி நிதி கூற்றுக்கள் படிக்கக்குள்ள பிள்ளைகள் என்ன படிச்ச நீங்க, லாபம் அடுத்தது மொத்த முற்றுமடங்கிய வருமானம். லாபம் என்று ஒரு ஆள் இருக்கிறேர், அடுத்தது மொத்த முற்றுமடங்கிய வருமானம் என்றது இன்னும் ஒரு ஆள் இருக்கு. அப்ப லாபம் மொத்த முற்றுமடங்கிய வருமானம் என்றது என்னது என்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். லாபம் என்றது பிள்ளைகள் ஆண்டுக்கான லாபம் என, அதோட ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் லாபத்தோட ஏனைய முற்றுமடங்கிய வருமானம், ஏனைய ஏனைய முற்றடக்க வருமானம் என்றதை சேர்த்தா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, எஸ் எங்களுக்கு மொத்த முற்றடக்க வருமானம் என்றது கிடைக்க போகுது. லாபத்தோட ஞாபகம் வச்சிருங்க பிள்ளைகள், எங்களுக்கு ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை சேர்த்தா தான் எங்களுக்கு என்ன கிடைக்கும், மொத்த முற்றுமடங்கிய வருமானம் கிடைக்கும், சரிதானே. ஓகே, இந்த மொத்த முற்றுமடங்கிய வருமானம் கிடைக்க போது அப்ப நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த காணி மேல் மதிப்பு மிகை எதுக்குள்ள வரவேறு, ஏனைய முற்றுமடங்கிய வருமானம். ஒரு மிகை ஏற்படைக்குள்ள காணி கணக்கு வரவு, மேல் மதிப்பு ஒதுக்க கணக்கு செலவு என்று வரைக்கலாம், அது ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்குள்ள வரும். ஆக லாபம் இதனால மாற்றம் அடையுமா என்றா இல்லை. அப்ப நீங்க போட வேண்டிய விடை கம்பெனியினுடைய நிதி கூற்றுக்குள்ள என்சி என்றதாக இருக்கும், சரிதானே. கம்பெனியினுடைய நிதி கூற்றுக்குள்ள NC என்றதுதான், நோ சேஞ்ச், லாபம் மாறாது, ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் தான் மாற்றமடையும், சரியா. கேள்வி லாபத்துல ஏற்படுகின்ற தாக்கம், ஆகவே NC என்றது விடையாது. ஓகே குட், சரியா விட போடுறீங்க பிள்ளைகள். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம்.
ஸோ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இது தொடர்பான வினா 2018 வந்த எல்லா வினாக்களும் நான் செய்து விட்டிருக்கேன். ஸோ இதை வச்சுக்கொண்டு நீங்க அடுத்த வினாக்கள் நீங்க வந்து ஈஸியா செய்து கொண்டு போகலாம். ஓகே, அடுத்த வினாவை செய்ய முதல் இதுல பாருங்க, கணக்கிட்டு செயன்முறை தொடர்பான ஒரு கேள்வி வந்திருக்கு. ஓகே, கணக்கிட்டு செயன்முறை தொடர்பான கேள்வி, இதை ஒழுங்குபடுத்த சொல்லி வந்தது. இந்த ஒழுங்குபடுத்தல்கள் செய்யக்குள்ள பிள்ளைகள், நான் பொதுவா நாங்க இது சில கேள்விகள் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா செய்வோம். இதுல பாத்தீங்கன்னா கடைசியா எது வரப்போகுது, நான் கூடுதலா இந்த ஒழுங்குபடுத்தல் கேள்வி செய்யக்குள்ள கடைசியா எது வரமன்றத கூட நான் தேடுறேன். ஏனண்டா சில நேரம் ஒரு விட தான் இருக்கும், சரியா? ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கடைசியா எத்தனையாவது வரும், ஏயா பியா சியா டியா ஐயா, எது வர பிள்ளை கடைசியா, கடைசி படிமுறை எது வரப்போகுது? ஓகே, தந்ததன் அடிப்படையில டி என்றது வரப்போகுது. என்ன கடைசி வரப்போகுதுன்னா உண்டு, டி வரக்கூடிய விடை கடைசியில பாருங்க எத்தனை இருக்கு, ரெண்டு தான் இருக்கு. அப்ப கேள்வியில கேள்விகள் பகுதி ஒன்று செய்யக்குள்ள தேவையானதை கண்டுபிடிக்கிறதும் இல்லை மட்டும் இல்ல பிள்ளைகள், தேவையில்லாத விடையை ஒமிட் பண்ணி கொண்டு போகணும். இப்ப நீங்க இந்த முதலாவது விடை அல்லது இரண்டாவது விடை வரமென்றதை தெரிஞ்சு கொண்டு 3, 4, 5க்குள்ள போகக்கூடாது, சரிதானே? 3, 4, 5க்குள்ள போகக்கூடாது. அப்ப இதுல பாருங்க பிசி பிசி கடைசியில டி, எது மட்டும் வித்தியாசமா இருக்கு ரெண்டுலையும், ஒன்று இஏ வந்திருக்கு, அடுத்தது ஏஇ என்று ஒன்று வந்திருக்கு. அப்ப ஏ என்ன பேரெட்டு கணக்குகளை சமப்படுத்தல், இ என்றது நாட்குறிப்பு மாற்றுதல். ஓகே, அப்ப நாட்குறிப்பு பதிவுகளை பேரெட்டுக்கு மாத்திட்டு தான் நாங்க சமப்படுத்திருப்போம். ஆகவே இரண்டாவது விடை சரியானதாக இருக்கு. அப்ப கூட எல்லாத்தையும் ஓர்டர்ல வாசிச்சு கொண்டும் இணக்கிடக்கூடாது. ஒரு சில கேள்விகளுக்கு நாங்கள் இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். அப்ப ஃபர்ஸ்டா நான் சொன்னதை ஞாபகம் வச்சிருங்க, கடைசியா எது வரமென்றது பாத்தீங்கன்னா சில கேள்வியில பாத்தீங்கன்னா பிள்ளைங்க இந்த கடைசியா ஒன்றே ஒன்றுதான் இருக்கும், சரியா? கடைசியா ஒன்றே ஒன்றுதான் இருக்கும், அல்லது கடைசிக்கு முதல்ல பாத்தீங்கன்னா சரி மிச்சம் ஒன்றையும் பார்க்க தேவையில்லை. கடைசி இந்த கேள்வியை பொறுத்தளவு விட கடைசியையும் கடைசிக்கு முதலையும் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியிலிருந்து பாக்கணும் டி வரும். அப்ப டிக்கு முதல் எது வரும் பிள்ளைகள், ஏ வருமா இ வருமா? ஏ பாருங்க பேரெட்டு கணக்குலேயே சாப்பிடுது. ஓகே, கட்டாயம் ஏ வரும். ஆகவே ரெண்டாவது விட மிக வேகமாக 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? இல்ல, தேவையே இல்லை. கேள்வி வாசிச்ச உடனே 30 செகண்ட்ல விட வரும், நீங்க நல்ல ப்ராக்டிஸ்ல இருந்தா. ஓகே, அடுத்தது நான் சொன்னது போல கேள்வி வந்திருக்கு, சாந்தன் ஜெயம் என்று வந்திருக்கு. சோ இதை செஞ்சு பார்க்கணும். செய்து பார்க்க முதல் இதுல பாத்தீங்கன்னா முதன்மை ஏடுகள் மூலாவணம் தொடர்பான கேள்வி வந்திருக்கு. ஏன்னா சோ இந்த முதன்மை ஏடு மூலாவணம் தொடர்பான கேள்வியை பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்ததுக்குள்ள போவோம். ஓகே, சாந்தன் என்பவர் 1/1/2019 2019 ஆம் ஆண்டு கேள்வி போய் கொண்டிருக்குது. ஓகே, என்ன செய்திருக்கீர், மூலதனம் இட்டு வணிகத்தை ஆரம்பித்திருக்கிறார். அப்ப இதுக்கு முதல் ஆரம்ப மீதிகள் இருக்காது என்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. முதலாவது பாருங்க ஜெயம், அப்ப சாந்தன் என்றவருக்கு கணக்கு செய்யலமா ஜெயமுக்கு கணக்கு செய்யலமா? நான் சொல்ல நானே கணக்கு, ரெண்டு பேர் இருக்கிறாங்க, சாந்தனும் இருக்கிற ஜெயமும் இருக்கிறாங்க. சோ இங்க சாந்தனுக்கு கேள்வி கேட்கிறாங்களா, அடுத்து ஜெயமுக்கு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இதுல முதலாவதை பாருங்க ஜெயத்தை பத்தி கேள்வி கேட்கிறாங்க, நான் சொல்ல நான் உங்களுக்கு கேட்கிறேன். இரண்டாவது கேள்வியை பாருங்க மூலப்பதிவு சாந்தனுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, எனக்கு தெரியுந்தாண்டு கட கட கடன்னு செல்வியை செஞ்சு கொண்டு ஏதோ ஒரு விடையை போட்டுட்டு போக கூடாதுன்னு மிக கவனமா கவனம் தெளிவாக இருக்கணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல உங்களோட எல்லாருடைய கையிலும் ஹேண்ட் அவுட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், இதுல ஸ்கிரீன்ல எழுதுறேன் பாருங்க. ஓகே, இதுல பாருங்க சாந்தன் ஜெயம் வந்து போட்டிருக்காங்க. சாந்தன் ஜெயம், ரெண்டு பேரை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. முதலாவது பாருங்க சாந்தன் தான் வணிகம், மூலதனத்தை போட்டு கடையை திறந்திருக்கு, சரிதானே? அப்ப அடுத்தது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, சாந்தன் கடையை திறந்திருக்கு. கேள்வியில ஜெயம் வியாபாரிகளுடன் மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கலை நிகழ்ந்த ஒழுங்கு வரிசையில், அப்ப ஒழுங்கு வரிசையில தான் கேள்வி கேட்டிருக்காங்க, அப்ப நீங்க ஒண்ணும் யோசிக்க தேவையில்ல, பதிய சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெயத்தினுடைய வணிகத்துல என்ன
ஜெயம். ஓகே, அப்ப முதலாவது பாருங்க, சாந்தன் என்ன செய்யறேன், ஜெயத்திட்டே இருந்து பொருட்களை கொள்வனம் செய்து. அப்ப இது கடன், கடன் கொள்வனம். அப்ப சாந்தனுக்கு கடன் கொள்வனம் என்றது பிள்ளை, ஜெயத்துக்கு என்னவாக இருக்கும், கடன் விற்பனையாக இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஜெயம் வியாபாரிகளிடம் இருந்து கொள்வனம் செய்யப்பட்ட 50,000 பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டது. அப்ப சாந்தனுக்கு என்னவாக இருக்கும் பிள்ளைகள், வெளி திரும்பதாக இருக்கு. அப்ப சாந்தனுக்கு வெளி திரும்பலன்னா ஜெயத்துக்கு என்ன பிள்ளைகள், உட்திரும்பலாக இருக்கு. உட்திரும்பலாக இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, 40,000 கிரயமான பொருட்கள் சீமான் என்பவருக்கு விற்கப்படுது. அது சீமான் வந்துட்டு, சீமானுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அடுத்தது பாருங்க, ஜெயம் வியாபாரிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை கழிவினை பெற்றுக் கொண்ட பின்னர் கொடுத்து தீர்க்கப்பட்டது. அப்ப ஒன்று செலுத்திய காசு, செலுத்திய காசு, அடுத்தது கொடுத்த கழிவா. செலுத்திய காசு, கொடுத்த கழிவா, பெற்ற கழிவு. அப்ப ஜெயத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வர போகுது பிள்ளைகள், அவருக்கு பெற்ற காசு, அடுத்தது கொடுத்த கழிவாக இருக்கு. அப்ப இந்த தெளிவு இருக்கணும். கேள்விகள் செய்யுங்களோ, இப்படி எல்லாம் கேள்வி வரும், நம்ம ஓடருக்கு பதிஞ்சு கொண்டு போக கூடாது, கேள்விக்கு ஏற்ற விடையை கொடுக்கணும். அப்ப முதலாவது பாருங்க, ஜெயம் வியாபாரிகளுடன் மேற்கொண்ட கொடுத்துருவாங்க. ஓகே, ஜெயத்தோட மேற்கொண்ட அப்ப என்னென்ன விட வரப்போகுது, இந்த கேள்வியில ஜெயம் வியாபாரி என்று தந்திருந்தாலும் பாருங்க, சாந்தனின் வியாபார புத்தகங்களில், சாந்தன் வியாபார புத்தகத்துல என்னென்ன மூலாவணம், கடன் கொள்வனவுக்கு பட்டியல், சரியா, கடன் கொள்வனவுக்கு பட்டியல். ஓகே, அடுத்தது வெளித்திரும்பலுக்கு வரவுத்தாள், செலுத்திய காசு கைச்சாத்து, பெற்ற கழிவுக்கு என்ன பிள்ளைகள் மூலாவணம், யாரும் சொல்லுங்க, பெற்ற கழிவுக்கு என்ன மூலாவணம், பெற்ற கழிவுக்கு என்ன மூலாவணம், மூலாவணம் இல்ல. ஓகே, வேற விடைகள், பொது நாட்குறிப்பு கைச்சாத்து, பெற்ற கழிவு, நாட்குறிப்பு கைச்சாத்து. ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஓகே, பெற்ற கழிவு எந்த முதன்மை ஏட்டுல பதியிருக்கு, கொடுப்பனவு நாட்குறிப்பு இருக்கும். ஓகே, ஓகே, பெற்ற கழிவு எந்த முதன்மை ஏட்டுல பதியிருக்காங்க, எஸ் கொடுப்பனவு நாரல், கொடுப்பனவு நாளெட்டுக்கு என்ன மூலாவணம், நான் கொடுப்பனவு கைச்சாது, சரியா, கொடுப்பனவு நாளெட்டுக்கு என்ன மூலாவணம் பிள்ளைகள், கொடுப்பனவு கைச்சாது. அப்ப கூட யோசிக்க வேணாம், பெற்ற கழிவை எங்க பதவிங்க, கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டுல, கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டுக்கு என்ன மூலாவணம், எஸ் கொடுப்பனவு கைச்சாத்து. ஆகவே பெற்ற கழிவுக்குரிய மூலாவணம் கொடுப்பனவு கைச்சாத்து, அல்லது நாட்குறிப்பு உறுதிச்சீட்டு கண்டு ஞாபகம் வச்சிருக்கணும், மறக்கிறேன்யா. ஓகே, நீங்க வேற எதுவும் கூட யோசிச்சா, நீங்க பதிஞ்சது சகான நீங்க போட்டது எனக்கு தெளிவா விளங்குல. ஓகே, சோ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப கொள்வனவு, வெளித்திரும்பல், செலுத்திய காசு. ஓகே, எந்த விட வரப்போகுது, இதற்குரிய விடை கொடுப்பனவு உறுதிச்சீட்டு, சாந்தன் வியாபாரத்துல வெளித்திரும்பல் வரவுதான் முதலாவது விடை வரப்போகுது. ஓகே, முதலாவது விடை வரப்போகுது 2019 இந்த கேள்விக்குரிய விடை முதலாவதாம். ஓகே, ஞாபக பதிவா பிள்ளைகள்,
ஞாபக பதிவு. இந்த ஞாபக பதிவுன்றது நான் எப்பயோ படிக்கைகளை கேள்விப்பட்ட விஷயம். சரியா, ஞாபக பதிவுன்றது இப்ப உங்களுக்கு முதன்மை ஏடு படிக்கிறீங்க, சரியா? முதல் காசு ஏடு நான் படிச்சேனா, அதை தொடர்ந்து உங்களுக்கு 2017 ஆம் ஆண்டு சிலபஸ் மாத்தைக்குள்ள காசு பெறுவனவு நாளேடு கொடுப்பனவு நாளேடுன்னு மாத்திட்டாங்க. சோ இந்த ஞாபக பதிவேடுன்றது வேற, ஞாபக பதிவேடு அப்படி நீங்க யோசிக்காதீங்க. முதன்மை ஏடுல பதிவு. உண்மையா நாங்க கழிவு கிடைக்கிறோம்ன்றது அவர் காசு தரைக்குள்ள அடைய பதிவோம், சரியா? அப்ப கழிவுகள் எந்த முதன்மை ஏட்டுல பதியணும்? ஒரு கொடுக்கல் வாங்கிட எந்த மூலாவணம் நீங்க யோசிச்சா ரெண்டு விஷயம்தான் ஞாபகம் இருக்கும். எங்க எந்த முதன்மை ஏட்டுல பதியுங்க, அந்த முதன்மை ஏட்டுக்குரிய மூலாவணம் அவ்வளவுதான். ஓகே, இதுல 2019க்குரிய விடை நான் சொல்லிட்டேன். மூன்றாவது கேள்விக்கு முதலாவது விடை வருது, சரியா? மூன்றாவது கேள்விக்கு முதலாவது விடையா? சோ இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட் பேப்பர்ல கொடுத்த விட நான் சொன்னதுக்கு அமைவாக இருக்கு, சரியா? வேற விடையே போட்டக்கூடாது. மூன்றாவதுக்கு முதலாவது விடை. ஓகே, அடுத்தது அடுத்த கேள்விக்கு போவோம் என்ன. ஓகே, அடுத்தது பாருங்க 12 தொடக்கம். சோ இதே கேள்வியில 12 தொடக்கம் 24 வரை சாந்தன் வியாபாரத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கு பயன்படுத்தப்படும் மூலம். அடுத்தது மூலப்பதிவேடு கேட்டிருக்காங்க பாருங்க பிள்ளைகள். முதலாவதுக்கு கேட்கலவன் எதுல இருந்து கேட்டிருக்கான்? முதலாவதுக்கு கேட்காம இந்த 10ஆம் தேதிக்கு கேட்கல. ஆனா முதல் விட செய்யக்குள்ள இந்த 10, 11, 15, 24 ஜெயம் தொடர்பாக பதினாங்க. முதன்மை ஏடு கேட்டிருக்கான் ஒன்று இந்த 12ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி, சரியா? ஆகவே முதலாவது இந்த கடைசியில என்ன வரப்போகுது? கட்டாயம் கடைசியில வரப்போகுது என்ன? கொடுப்பனவு. எஸ், கடைசி விடைய பாருங்க, காசு கொடுப்பனவு நாளேடு தான் இருக்கு பாருங்க. சோ இதனுடைய விளக்கம் என்ன? கழிவையும் காசு கொடுப்பனவு நாளேட்டுல பதியணும், காசு கொடுத்ததையும் கொடுப்பனவு நாளேட்டுல பதியணும். இதுதான் அதனுடைய விளக்கம், சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, சீமான் என்பவருக்கு விற்பனை. விற்பனை என்றா கடன் விற்பனை. எப்படி தெரியும் கடன் விற்பனை என்று? பாருங்க, சீமான் என்ற பெயர் குறிப்பிட்டு வந்திருக்குது. அப்ப கடன் விற்பனை, விற்பனை நாடு, சரியா? அப்ப மேல கொள்வனவு செய்த பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டா வெளித்திரும்பல், வெளித்திரும்பல் நாடு. அப்ப கொள்வனவு திரும்பல், காசு பெறுவனவு நாடு. சாரி, இது காசுக்கு விற்பனை என்ன பிள்ளைகள்? ரெண்டாவது பாருங்க, காசுக்கு விற்பனை. ஓ, ஆகவே காசு பெறுவனவு நாடு விடை இரண்டாவது விடை, சரியா? காசுக்கு விற்பனையா? கவனிச்சு கொள்ளுங்க, காசுக்கு விற்பனை. சீமான் என்று சொல்லி இருக்கு, பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க? காசுக்கு விற்பனை என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே காசு கொடுமை அப்ப ரெண்டாவது விடைதான் இதுக்கு சரியானதாக இருக்கு. அடுத்தது பாருங்க, லாபம் நட்டம் கேட்டிருக்காங்க. இந்த லாபம் நட்டம் செய்யக்குள்ள கவனிங்க, எப்படி செய்யறேன்னு சொல்றேன். கணக்கா பேர் கணக்கா விதமாக செய்யறது. சாந்தன் வியாபாரத்தின் ஜனவரி மாதத்திற்கான லாபமும் காசு மீதியும் கட்டிருக்காங்க. ஜனவரி மாதத்திற்கான, அப்ப முதலாவது நீங்க கவனிக்கணும் பிள்ளை, நீங்க திகதிகள் தந்திருக்கிறதுனால இந்த கா எந்தெந்த விஷயம் இதுல பாத்தீங்கன்னா 4 திகதி தந்திருக்காங்க என்ன. அப்ப 4 திகதியும் தந்திருக்கிறதால நீங்க கவனிக்க வேண்டியது, ஓ, நாளுமே என்ன நடக்க போகுது? எங்களோட ஜனவரி மாதம்ன்றதுக்குள்ள வரப்போகுது. சில நேரம் இதுல 5ஆவதோ 6ஆவதோ தந்தது ஜனவரி மாதத்துக்கு உரியது அல்லாது, பிப்ரவரி மாதத்துக்கு உரியது இருக்கலாம், சரிதானே? ஆகவே லாபம்ன்றதை நாங்க ஈஸியா கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, இங்க லாபம் எது எது லாபத்துக்குள்ள வரப்போகுது? இதுக்காண்டி நாங்க 15 விளக்கணும்ன்ற அவசியம் இல்லை, சிம்பிளா விடை எடுத்துக்கலாம். கடனுக்கு பொருட்கள் கொள்வனவு செய்தா கணக்கிட்டு சமன்பாடுல சொத்து கூடும் பொறுப்பு கூடும், லாபம் பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்லை. அப்ப இதுல பாருங்க, வெளித்திரும்பல் சொத்து குறையும் பொறுப்பு குறையும், லாபத்துல தாங்க இல்லை. அடுத்து பாருங்க, இங்க மட்டும்தான் ஒரு ஆள் இருக்கு. 44 லட்சம் கிரயமானது 600க்கு வித்திருக்க மாட்டேன், இங்க லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 200 லாபம் கிடைச்சிருக்கும். அடுத்தது, ஜெயம் வியாபாரிக்கு செலுத்த வேண்டிய தொகை 5% கழிவினை பெற்றுக் கொண்டா பெற்ற கழிவு எவ்வளவு? 5000 ரூபாய். ஆகவே இங்கு லாபம் எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? சிம்பிள், 205000 வரப்போகுது. அப்ப இதுக்காண்டி நாங்க சில பேர் என்ன செய்யறது? கடகடன்று
சொத்து சமன் உரிமை சக பொறுப்பை போட்டு பதிஞ்சு கொண்டு இருப்பாங்க. இல்ல அப்படி இல்லை, சிலதுக்கு பதிஞ்சு பார்க்க வேண்டி வரும், சிலதுக்கு தேவையற்றதாக இருக்கும். அப்ப எது தேவை எது தேவை இல்லை என்றதை நீங்க கணக்கு செய்ய செய்யத்தான், இதுக்கு இப்படி விடை எடுக்கலாம், இப்படி கேள்வி வந்தா இப்படி விடை எடுக்கலாம் என்றது தொடர்பான அறிவு வந்து கொண்டிருக்கும். ஓகே, 205,000. அடுத்தது காசு மீதி. அப்ப இதுல பாருங்க பிள்ளை, காசு மீதி எந்தெந்த இடத்துல வருது? முதலாவது பாருங்க, இந்த மூலதனம் போட்டதை கணவா பேர் மறந்துடுவாங்க, சரியா? காசு மீதி பாருங்க. அப்ப இங்க ஒரு 750,000 இருக்குது. அப்ப கடன் கொள்வனவு வெளித்திரும்பலுக்கு அந்த சம்பந்தப்படாது. இங்க 600,000க்கு ஒரு விற்பனை, என்ன காசுக்கு விற்பனை. அப்ப 1,350,000. அடுத்தது பாருங்க, 5,000 கழிவினை பெற்றுக்கொண்டு தீர்க்கப்பட்டது. ஆகவே இந்த ஜெயம் வியாபாரிக்கு பாருங்க பிள்ளைகள், 500,000க்கு நாங்க கொள்வனவு செய்திருக்கோம், அதுல 50,000 வேணாம் என்று திருப்பி அனுப்பி இருக்கோம். அப்ப ஜெயம் வியாபாரிக்கு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு இருக்குது? மொத்தமாக 450 தான் இருக்குது. 450 இதுல 5,000 கழிச்சு போட்டு செலுத்துறமெண்டா செலுத்திய காசு எவ்வளவு வரப்போகுது? 445, சரியா? ஆகவே 1,350, இங்க பாருங்க 750, 600, 1,350 எங்கட காசு மீதி அதிகரிக்குது, 445 காசு மீதி குறைவடையுது, 445 காசு மீதி குறையுது. ஆகவே விடை எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 1,350 445 கழிச்சா 900, சரி 450 கொடுக்கணும், அதுல 5,000, ஓகே 905 வருது தானே, எந்த விட? அஞ்சாவது விடை வருது. ஓகே, அஞ்சாவது விடையா இதுக்கு? அஞ்சாவது விடை வரப்போகுது. அப்ப கேள்விக்கு வந்து நாங்க எல்லாத்தையும் பதிஞ்சு, சிலதுக்கு பதிஞ்சு பார்க்கணும் இல்லை, சிலதுக்கு பதிஞ்சு பார்க்க தேவை. ஓகே, அப்ப இந்த கேள்வி இலகுவான கேள்வியை நாங்க எந்த விதமான கடுமையான முயற்சிகள் எடுக்காமலே விடையை கண்டுபிடிச்சு கொண்டு போகலாம் என்ன? எஸ், சரிதானே? இதற்குரிய விடை அஞ்சாவது விடையா? 905 205 அஞ்சாவது விடை. சில பேர் இதுல டவுட்டுகள் போடுறீங்க, என்னால எழுமானது சொல்லி கொண்டு போறேன். ஓகே, உங்களுக்கு வேற எதுவும் தேவைன்னா இதுல போடலாம், இல்லாட்டி கிளாஸ் முடியல நான் சொல்ற டைம்ல நீங்க கேட்கலாம். தொடர்ந்து பிள்ளைகள் பாருங்க, அடுத்த வினாவுக்கு போவோம். 2018 பாருங்க, அதே போல கேள்வி பாஸ் பேப்பர்லன்னு, அதே போல 38வது கேள்வி. நீங்க 2018வது கேள்வியை பாருங்க, 2018ஆம் ஆண்டு கேள்வியை பார்த்தீங்கன்னா கூடி அதுல 38வது கேள்வி சேம் கொஸ்டின், என்ன கொடுக்கல் வாங்கல் மட்டும். லாபம், லாபம் அப்படி வருமா? லாபம் அப்படி வருது கண்டது. ஓகே, லாபம் அப்படி வருது. ஓகே, சரியா பிள்ளைகள்? அதே போல ஒரு கேள்வி. சோ இதுக்கு விடை எழுத முதல் பாருங்க, இப்படி விடை எழுத போறோம்ட்டு லாபத்துல எப்படி தாக்கம் ஏற்படுது. ஓகே, முதலாவது கொடுக்கல் வாங்கல் செண்மதி மின்சாரம் என, கொடுக்கல் வாங்கல்ல பிள்ளைகள் இந்த லாபம் என்ற விஷயம் இந்த லாபம் என்றதுல தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயங்கள் ரெண்டு ரெண்டு தான் இருக்கு. யார் அந்த ரெண்டு பேர்? ஒன்று வருமானம், வருமானம் அடுத்தது செலவு. ஒரு லாபம் என்றதுல ரெண்டு பேர் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒன்று வருமானம் இன்னொன்று செலவு. இந்த வருமானம் செலவீனத்தை தவிர வேற எதுவும் லாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயம் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா போடுங்க. இந்த வருமானம் செலவீனத்தை தவிர லாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயம் திருப்பி வந்துடுதா?
ஓகே 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 சரி, அது இருக்கட்டும். கெட்ட கல்விக்கு விட இந்த லாபம் என்றதுல தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயம், வருமானம் செலவீனத்தை தவிர வேறு ஏதாவது விஷயம் இருக்கா யாருக்கும் தெரியுமா? இல்ல பிள்ளைகள். மூலதனம், மூலதனம் லாபத்துல தாக்கம் ஏற்படுத்துமா? நேவர், நோ. இந்த ரெண்டும் தான் பிள்ளைகள். ஓகே ஓகே, இந்த ரெண்டும் தான், இந்த ரெண்டும் தான் சரிதானே, இந்த ரெண்டும் தான் லாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயம், வேற எதுவும் இல்லை. அப்ப ஒரு பதிவு எழுதுல வருமான பதிவா செலவின பதிவான்றது தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுல ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், இதை ஒருக்கா ஞாபகம் வச்சிருங்க. கணக்கா கேள்விக்கு நீங்க விடை எழுதக்கூடியதா இருக்கு. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுட்டு பிள்ளைகள், இதை பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கலினுடைய தாக்கத்தை சொல்றேன், அது தொடர்ந்து அது எங்க தாக்கத்தை ஏற்படுத்தும் பாருங்க. லாபம், இப்ப லாப நட்ட கணக்கு, லாப நட்ட கணக்குல செலவு பதிவு வச்சா லாபம் கூடுமா குறையுமா பிள்ளைகள்? ஓகே, லாபம் அதிகரிக்கும். நம்ம கவனிச்சு கொள்ளுங்க, லாப நட்ட கணக்குல செலவு பதிய வச்சா ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தானே, லாபம் என்றது பிள்ளைகள் அதிகரிக்கும் சரியா? அடுத்தது லாப நட்ட கணக்குல செலவு வரவு பதிவு வைக்க லாபம் குறைபடும். அப்ப இதை மத்தி மட்டும் நான் சொல்ல வரையில்லை, இது தெரியும். இந்த லாபத்தினுடைய தாக்கம் எங்க இருக்கும் பிள்ளைகள்? வணிகத்தினுடைய உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்தும், உரிமையாண்மையில தாக்கம். அப்ப லாப நட்ட கணக்கு செலவு லாபம் அதிகரிக்கும் என்றா உரிமையாண்மை என்ன செய்யும்? கட்டாயம் அதிகரிக்கும். லாப நட்ட கணக்கு வரவண்டா லாபம் குறைவடையும், உரிமையாண்மை என்ன செய்யும்? கட்டாயம் குறைவடையும் சரியா? அப்ப இத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, இந்த லாபத்துல தாக்கம் வந்தா பிள்ளைகள் கட்டாயம் உரிமையாண்மை என்ன செய்யும்? தாக்கத்தை ஏற்படுத்தும், அதாவது நேர்கணியமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது லாப நட்ட கணக்கு செலவு லாபம் அதிகரிக்கும், உரிமை அதிகரிக்கும். சோ இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, இது வேற கேள்விகளுக்கும் உங்களுக்கு அவசியமாக இருக்கு. ஆனா இந்த லாபம் கூடினா உரிமை கூடும்னு சொல்றேன், யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க, இந்த உரிமையாண்மை என்ற விஷயம் அதிகரிச்சா சரியா? உரிமையாண்மை அதிகரிச்சா கட்டாயம் லாபம் மாறுமா மாறாதா? லாப நட்ட கணக்கு செலவுன்னா நான் குறையுமென்று சொல்லல, அதிகரிக்குமா? ஓகே, நான் குறையுமென்று சொல்லல, கவனிங்க. ஓகே, உரிமை ஆண்மை மாற்றம் அடைந்தா கட்டாயம் லாபம் மாறுமா? கட்டாயம் மாறணும்னு அவசியம் இல்லை. உதாரணமா பாருங்க பிள்ளைகள், உதாரணமா பாருங்க. ஓகே, உதாரணமா பாருங்க, மேலதிக காசாக ஈடுபடுத்திய மூலதனம், மூலதனம் காசாக ஈடுபடுத்தினா பிள்ளைகள் உரிமையாண்மை என்ன செய்யும் பிள்ளைகள்? அதிகரிக்கும். அப்ப உரிமையாண்மை அதிகரிக்க போகுது, உரிமையாண்மை அதிகரிச்சா இந்த லாபம் என்ன செய்யும்? மாறாது. இந்த தெளிவு ஒருக்கா வச்சுக்கொள்ளுங்களா. மாறாது சரியா? ஏன்? உரிமை கூடும், மூலதனமாக காசு ஈடுபடுத்திக்கல, ஆனா லாபம் மாறுமா? இல்லை. ஆனா லாபம் மாறினா உரிமை மாறும், உரிமை மாறினா கட்டாயம் லாபம் மாறாது. ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இன்னும் ஒரு உதாரணம், காசு பெற்று, காசு பெற்று, காசு
காசு பெற்றால உரிமையாண்மை என்ன செய்யும் பிள்ளைகள்? உரிமையாண்மை குறைவடையும். உரிமை குறைவடையும் என்றதுக்காக பிள்ளைகள் லாபம் மாறுமா? இல்ல, லாபம் மாறாது. அப்ப ஞாபகம் வச்சு கொடுங்க, உரிமை மாறினால் லாபம் கட்டாயம் மாறணும் என்று அவசியம் இல்லை, ஆனால் லாபம் மாறினா கட்டாயம் உரிமை மாறும். சோ இதுல இன்னும் ஒரு விஷயம், செலுத்திய மின்சாரம். இது அடிக்கடி கேள்வியில வாரது பிள்ளைகள், இந்த லாபம் மாறுமா உரிமை மாறுமா எதை வச்சுக்கொண்டு செய்யறதுன்னு தான் சொல்றேன். ஓகே, செலுத்திய செலுத்திய மின்சாரம், இந்த செலுத்திய மின்சாரத்தால உரிமையாண்மை என்ன செய்யும் பிள்ளைகள்? குறையும். இது என்னத்தால குறைவடைய போகுது? இந்த லாபம் குறைவடையும் என்றதால குறைவடைய போகுது. சரியா? லாபம் குறைவடையும் என்றதால்தான் இந்த உரிமை குறையுதே ஒழிய, உரிமை குறையிறதால லாபம் குறையுது. அப்ப பெருமான செலவினங்களினுடைய தாக்கம் லாபத்துலதான் முதலாவது நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த லாபம் கடைசியாக யாருக்கு சொந்தமானதாக இருக்கும் பிள்ளைகள்? உரிமையாளருக்கு சொந்தமானதாக இருக்கும். அப்ப இந்த லாபம் தான் உரிமைக்குள்ள வரும், உரிமையில இருந்து லாபம் வராது. சரியா? இந்த லாபம் நாங்க வருமானங்களை பெற்றுக்கொள்வோம், செலவீனங்களை செய்து. அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த லாபம் சேர்ந்து சேர்ந்துதான் உரிமைக்குள்ள சேர்ந்து கொண்டு வரப்போகுதைய, உரிமை லாபத்துக்குள்ள சேராது. அப்ப இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இதை வச்சுக்கொண்டு கணக்கா கேள்விகளுக்கு விடை அளிச்சு கொண்டு போகலாம். ஓகே, அதுல 38வது கேள்வி ரெண்டு தரம் அடிபட்டிருக்கு. ஆகவே நாங்க வந்து 2019 கேள்வி பார்த்துட்டோம். சரி, 2019 மிச்ச கேள்வி 32வது கேள்வியை பாருங்க. ஓகே, அதுவும் இதே போல ஒரு குவெஸ்டனாக இருக்குது. ஒரு நிமிஷம், அதில் ஒரு கேள்வி திருப்பி அடிபட்டிருக்கு பிள்ளைகள், ஆகவே ஒமிட் பண்ணிட்டு போகலாம். வியாபாரம் ஒன்றின் பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள், சில கொடுக்கல் வாங்கல்கள் தந்திருக்காங்க, அது உரிமையாண்மை. இப்ப நான் சொன்னதை வச்சுக்கொண்டு, ஏன் சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, அதை வச்சுக்கொண்டுதான் நீங்க விட கொடுக்க போறோம். ஓகே, உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு பார்ப்போம். முதலாவது பாருங்க, 50,000 கிரயமான பொருள் 80,000 விற்கல எங்களுக்கு மொத்த லாபம் வரும். மொத்த லாபம் அதிகரிக்கல, தேறிய லாபம் அதிகரிக்கும், உரிமையாண்மை அதிகரிக்கும். பிள்ளைகள் இதுல பாருங்க, அதிகரிக்கும்னா இந்த டிக் மார்க் போட சொல்லிருக்காங்க, அதிகரிக்காது என்றதுக்குள்ள ரெண்டு மீனிங் இருக்கு. சொல்லுங்க பாப்போம், யாருக்கு விளங்க? இந்த அதிகரிக்காது என்றதுக்குள்ள, இந்த கேள்வி கேட்கிற விதங்களை பாருங்க, அதிகரிக்காது என்றதுக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, குறையும் என்றாலும் அதிகரிக்காது. இன்னொன்று, மாற்றம் அடையாது. என்சி, நோ சேஞ்ச் என்றாலும் அதிகரிக்காதுன்னு தான் அர்த்தம். சரியா? அப்ப நீங்க குறைவடைந்தாலும் இந்த புல்லடி அடையாளம் போடணும், மாற்றம் அடையாது என்றாலும் புல்லடி அடையாளம் போடணும். விளங்கிடுதா? சோ சில பேர் வந்து இந்த கேள்வியை வந்து பிள்ளையா விளங்கி கொள்றது. ஓகே, அதிகரிக்கமெண்டா டிக் மார்க் போட சொல்லியிருக்காங்க. என்னடா தெரிஞ்சும் சில பேர் பிள்ளை விடுறது, இந்த கவலையின பிள்ளைகள் என்று சொல்லுவோம். ஓகே, சோ இதுல கவனிங்க, 50,000 கிரியமான பொருட்கள் 80,000 கடனுக்கு விற்பனை என்று சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஆகவே லாபம் உரிமையில அதிகரிப்பு ஏற்படுத்த போது, ஆகவே சரி அடையாளம் போடும். உரிமையாளர் 2,00,000 பெருமதியான உபகரணம் ஒன்றை வியாபாரத்துக்கு வழங்கியுள்ளார். அப்ப இதுக்கு என்ன இரட்டை பதிவு? காசு, சாரி, உபகரண கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. அப்ப வருமானத்தாலையும் உரிமையாண்மை தாக்கம் ஏற்படுத்த போகுது, மூலதனத்தாலையும் உரிமையாண்மை அதிகரிக்கும். ஆகவே கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்? எஸ், சரி என்ற அடையாளம் போடணும். உரிமையாளர் தனது சொந்த பணத்திலிருந்து வியாபாரத்தின் கடன் தவணை பணமாக 30,000 செலுத்தியிருக்கார். அப்ப கடன் தவணை பணத்தை செலுத்தியிருக்காரு, ஓகே, ஆனா உரிமையாளர் சொந்த பணத்துல செலுத்தியிருக்காரு. அப்ப இதுக்கு எப்படி இரட்டை பதவி வரப்போகுது? கடன் கணக்கு வரவு எங்க செலவு? மூலதன கணக்கு செலவு. அப்ப இன்னொரு விதமா பாத்தீங்கன்னா இதுவும் என்னது? மேலதிக மூலதனத்தை ஈடுபடுத்தி இருக்கு. சரியா? அப்ப சொந்த பணத்தில் இருந்து கடன் தவணை பணத்தை செலுத்தினா கடன் குறையும். ஓகே, வங்கி கடன்டா வங்கி கடன் கணக்கு வரவு எங்க செலவு? மூலதன கணக்கு செலவு. ஆகவே இங்கேயும் டிக் மார்க் வரப்போகுது, புள்ளடி போடையிலாகும். கடன் கொடுத்த ஒருவரை தீர்க்கும் போது 5,000 காசு கழிவு பெறப்பட்டது.
அப்ப காசு கழிவு பெற்றிருந்தார்கள். கவனிங்க, இது பெற்ற கழிவா கொடுத்த கழிவா? இது பெற்ற கழிவா கொடுத்த கழிவா சொல்லுங்க பாப்போம். பெற்ற கழிவு என்ன? ஓகே, பெற்ற கழிவு நீங்க தங்கிலீஷ்ல டைப் பண்ணலாம், ஓரளவு தெளிவா டைப் பண்ணா சரி. அப்ப பெற்ற கழிவு வருமானம் என்ன பிள்ளைகள்? வருமானம் உரிமையாண்மையை அதிகரிக்கும். வருமானம் உரிமையாண்மையை அதிகரிக்க போகும். ஓகே குட். ஸோ சிம்பிளா கேள்விக்கு விட வந்துட்டு, அப்ப அதிகரிப்பு குறைவு கண்டு வரைக்குள்ள பிள்ளைகள் எங்களுக்கு நாட்குறிப்பு பதிவு தெரிஞ்சிருக்கணும். சும்மா கூடுது குறையுதுன்னு சொல்லி போடக்கூடாது. அப்ப நாட்குறிப்பு பதிவுகளை வச்சுக்கொண்டு கடகண்டு நாங்க கேள்விக்கு விடை எழுதி கொண்டு நாங்க போகலாம். அடுத்த வினாவை பாருங்க. கணக்கெட்டு பதிவேடு. அப்ப மூல ஏட கேட்கிறாங்க. அப்ப மூல ஏடு கேட்கல, இப்படியான கொடுக்கல் வாங்கலன்றதை பாருங்க. ஆஹ், இது என்ன என்னன்றதை கேட்கிறாங்க. ஓகே, என்ன என்னன்றதை கேட்கிறாங்க. ஓ, பெற்ற கழிவு இன்கம் தான், வருமானம். பெற்ற கழிவு வருமானம், எதுவும் படிச்சீங்களா? எனக்கு தெரியல. பெற்ற கழிவு வருமானம். ஓகே, அப்ப இதுல பாருங்க, குறிப்பிட்ட திகதிகள் கணக்கு மீதிகளுடன் அவற்றின் முழுமையான பட்டியல் பாபம் என்ன விட? இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? கணக்குகளினுடைய மீதிகள் எங்க இருக்கும் பிள்ளைகள்? எஸ், பரீட்சை மீதி, கணக்கு மீதிகள், சரியா? வரவு செலவு என்ற மீதிகள், அதை உள்ளடக்கியதாக தயாரிக்கப்படும் பட்டியலுக்கு பேர் பரீட்சை மீதி. சோ இதுக்கு நீங்க எழுதியிருக்க வேண்டியது பரீட்சை மீதி. பரீட்சை மீதி, பரீட்சை மீதி. ஓகே, அடுத்தது பாருங்க. நிறுவனம் ஒன்றினால் பேணப்படும் கணக்குகள் சேர்ப்புகள். கணக்குகள் பேணப்படும் கணக்குகள், அப்ப கணக்குகளினுடைய தொகுதி, அதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம். என்னது என்னது பிள்ளை? கட்டுப்பாட்டு கணக்கு இல்ல. கணக்குகள் எல்லாம் எங்க பேணப்படும் பிள்ளைகள்? முதன்மை ஏடா? இல்ல, முதன்மை ஏட்டுல வந்து முதன் முதலாக பதிகிறதுக்கு பேர் தான். ஓகே, பேரேடு, லெஜர். சோ லெஜர் என்றதுல என்ன இருக்கும்? லெஜர் அக்கவுண்ட்ஸ், பேரேட்டு கணக்குகள் இருக்கும். பேரேட்டுல பேரேட்டு கணக்குகள் இருக்கும். உருப்படி ஒன்றின் இருப்பு மீதியின் அசைவு. இருப்பு மீதியினுடைய அசைவு எங்க இருக்கும் பிள்ளைகள்? களஞ்சிய பேரேடு என்று சொல்லுவோம், சரியா? பேரேடு, பேரேடு என்று களஞ்சிய பேரேடு. இங்க வந்து தெளிவா கேள்வி சொல்லல, ஆவணம் என்று பொதுவாக கேட்டிருக்காங்க. ஆகவே பந்தாய அட்டை என்றதையும் நாங்க போடலாம். பந்தாய அட்டைக்கும் களஞ்சிய பேரேட்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குது? பந்தாய அட்டையில பெறுமதி அடிப்படையில பதிய மாட்டோம், களஞ்சிய பேரேட்டுல பெறுமதி அடிப்படையில பதிஞ்சு கொண்டு போவோம். ஆகவே இங்க பந்தாய அட்டை போட்டாலும் புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு, களஞ்சிய பேரேடு போட்டாலும் சரி. காலக்கிரம வரிசையில் ஒரு குறிப்பிட்ட வகை கொடுக்கல் வாங்கலை பேணும் கணக்கு புத்தகம். காலக்கிரமம், குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்று சொல்லுவோம். எங்க பதிவம்? அதுக்கு பேர் தான் என்ன? இந்த கட்டி இருக்குன்னு சொன்ன முதன்மை ஏடுகள், அதுக்கு பேர் முதன்மை ஏடுகள். அப்ப கேள்விகள் பிள்ளைகள், நாங்க படிச்ச வசன நடைகள்ல கேள்விகள் வராது. என்ன பாத்தீங்கன்னா தெரியுமா, நாங்க படிச்சதை வச்சுக்கொண்டு இது என்னத்தை குறிக்குது என்றதை நாங்க சரியா பார்க்கணும். ஓகே, அடுத்த பாருங்க. 36வது வினா, வியாபாரம் ஒன்றுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்கள் சரியா பிள்ளையா? இந்த சரியா பிள்ளையான்ட்டு பாருங்க பிள்ளைகள், பிரக்கெட்டுக்குள்ள அவன் என்ன தந்திருக்கான்? சில பேர் அவசரத்துல எழுதுறது, சோ கேட்கிற வினாவுக்குரிய துலங்கல்களை காட்டி வாங்க, அப்பதான் எங்களுக்கு மார்க்ஸ் வரும். எந்த விதத்திலையும் மார்க்ஸ் குறையக்கூடாது. சில நேரம் சொல்லிடுவாங்க, இல்ல சரிவுல போட்டவனுக்கு எல்லாம் எழுதினவனுக்கு எல்லாம் மார்க்ஸ் குறையணும், ஒண்ணும் செய்யலாது. அடுத்தது பாருங்க, இதுல சரி என்ன, சரி என்ன பிள்ளை என்ன, பிள்ளை என்று போடப்படும். ஓகே, மூலதன முதலீட்டினது நிறுத்தி வைத்த வருவாய்கள் கூட்டுத்தொகை உரிமையாண்மை. நான் நேற்று சொன்னான் மூலதனம். இதுல பாருங்க, தனி உடைமை வியாபாரத்துல எஸ் டி என்ற விடை வரப்போகுது. தனி உடைமையை பத்தி நேற்று சொல்லி தந்தான். இந்த நேற்று சொல்லி தரங்களை சொன்னா மூலதனத்தையும் நிறுத்தி வைத்த வருவாயும் சேர்த்ததுதான் என்னது? எஸ்,
உரிமையாண்மை என்று வந்திருக்கு. ஓகே, வருமான குற்றானது அட்டுரு அடிப்படையில் தயாரிக்கப்படுவதில்லை என்பது பிழை என பிழை. அட்டுரு அடிப்படையில வருமான குற்று நாங்க தயாரிக்கணும், ஆகவே எஃப் என்று வரப்போகுது. அடுத்தது பாருங்க, பற்றுக்கள் வருமான குற்று செலவு ஒன்றாக இனங்காணப்படும். இது சரியா இல்லையா? ஓகே, பற்று என்ன வகையான கணக்கு சொல்லுங்க பாப்போம். பற்று என்ன வகையான கணக்கு? பற்று என்ன வகையான கணக்கு? இல்ல, மூலதன கணக்கு என்று ஒரு கணக்கிட வகை இல்லை சரியா. உரிமை கணக்குக்குள்ள இருக்கிற ஒரு கணக்கு மூலதன கணக்கு, ஞாபகம். ஓகே, உரிமையாண்மை என்றது சரியான விலை. உரிமையாண்மையில பற்று விதிவிலக்கான கணக்கு பிள்ளை. இன்னும் படிவா சொன்னா, உரிமை என்ற விஷயத்த பற்று குறைக்கிற கணக்காக தொடர்படும் சரியா. உரிமை என்றத குறைக்கிற கணக்கு உரிமை கணக்காக இருக்கும், உரிமையும் குறைக்கிற கணக்கு மறக்கக்கூடாது. உடைமையாளரால் வியாபாரம் செயற்படுத்தப்படுவதனால் முகாமை கணக்கீட்டு அறிக்கைகள் தயாரிக்கப்படுவது பயனற்றதாகும். உரிமையாளரை வியாபாரம் செய்யறதுக்காண்டி முகாமை கணக்கீட்டு அறிக்கைகள் தயாரிக்கப்பட தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவது கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணு, சில தனி வியாபார நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களா இருக்கும் பிள்ளை. நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனையோ எம்ப்ளாயிஸ் வேலை செய்வாங்க, பார்த்தா தனி வியாபாரமாக இருக்கும். அவங்க முகாமை கணக்கீட்டு அறிக்கைகள், ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பேன், எல்லாம் இருப்பாங்க பிள்ளை. ஆகவே அது எஃப் என்றதாக இருக்கு சரியா. ஓகே, சில பேர் நினைக்க முகாமை கணக்கீட்டு அறிக்கைகள் நாங்க பெருசா படிக்கிறேல, கம்பெனி அமைப்பு மட்டும்தான் செய்யணும், அப்படி எல்லாம் இல்லை. ஓகே, சோ இந்த கேள்வி சரி. 36வது கேள்வி, அடுத்ததுக்கு போவோம். அடுத்த கேள்வியை பாருங்க, 37வது வினா. இந்த லாபம் உரிமையாண்மை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இது எதை வச்சு கொண்டு கால்குலேட் பண்றது பிள்ளைகள் பாருங்க. லாபம் உரிமையாண்மை என்றது எதை வச்சு கொண்டு நாங்க கால்குலேட் பண்ண போறோம்? எஸ், தேறிய சொத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில. சோ தேறிய சொத்தின் ஏற்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில நாங்க கால்குலேட் பண்ணக்குள்ள என்ன சமன்பாடு பயன்படுத்த போறோம் என்றதை பத்தி பார்ப்போமா? கவனிங்க, லாபம் அல்லது நட்டம் கணிப்படையக்குள்ள இது கன இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிள்ளை. நோட் பண்ணி இந்த ஒரு சமன்பாடு தெரிஞ்சிருந்தா சில இடத்துல ஒன்று அல்லது ரெண்டு கேள்விக்கு நாங்க விட எழுதக்கூடியதா இருக்கும். லாபம் அல்லது நட்டம் சமன், எனது இறுதி தேறிய சொத்து சயர் ஆரம்ப தேறிய சொத்து அடையாளங்களை ஓரளவுக்கு தவிர்த்து கொண்டு போறேன், நீங்க கவனிங்க. ஆரம்ப தேறிய சொத்து சகப்பற்று, சகப்பற்று சய மேல்நிலம். சகப்பற்று பட்சம் சய மேலதிக மூலதனம். ஓகே, இதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சோ இதை வச்சுக்கொண்டு கணக்கா கேள்விகள் கேட்கப்படும். இந்த ஒரு சமன்பாடை வச்சுக்கொண்டு பிள்ளை எத்தனையோ விதமா கேள்வி கேட்கலாம். சோ எந்த விதத்துல உங்களுக்கு கேள்வி வருமென தெரியாது. சோ கட்டாயம் இது பகுதி ஒன்றுல அல்லது பகுதி இரண்டுல உங்கள்கிட்ட வினாவாக கேட்கப்படும். அப்ப இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சு சகப்பெற்று சய மேலதிகம்.
இதே போல இன்னும் ஒரு விஷயம் சொல்லித்தாரன், ஞாபகம் வச்சிருக்க இந்த லாபம் அல்லது நட்டத்தை இன்னும் ஒரு விதமாக கண்டுபிடிக்கலாம். சரியா, வருமானத்துல அதிகரிப்பு ஏற்பட்ட ஒரு நிமிஷம், ஓகே கவனிங்க, நான் வழக்கமா படிச்ச சமன்பாடத்தான் நான் மேல காட்டியிருக்கேன். சரியா, வழக்கமா ஓ இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்பத்து வரிய சொத்தை கழிச்சு சக பெற்று சயமேலதிக மூலதனம், இது நாங்க வழக்கமா படிச்சது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லித்தாரன், கவனிச்சுக்கொள்ளுங்கோ. இன்னும் ஒரு விஷயம், எப்படி பெறப்போகுது? வருமானம் அதிகரி சாரி சொத்துக்கள் அதிகரிச்சா அப்படிங்கள், சொத்து அதிகரிச்சா அது எங்களுக்கு வருமானமாக இருக்கும். சொத்தினுடைய வரைவிலக்கணத்துக்குள்ள இருக்கு. சொத்தில் ஏற்படும் அதிகரிப்பு ஒன்றாகவோ பொறுப்பில் ஏற்படும் குறைவு ஒன்றாகவோ ஒரு சொத்து இருக்கலாம். ஆகவே சொத்து அதிகரிச்சா என்னது? அது வருமானம். அடுத்தது பாருங்க, சொத்து குறைவடைந்தா அது எங்களுக்கு என்னவாக இருக்கும்? செலவீனமாக இருக்கும். சரியா, செலவீனமாக இருக்கும். அப்ப இதுல வருமானம் என்றத பிளஸ் பண்றேன், செலவீனம் என்றத மைனஸ் பண்ணி கொண்டு போறேன். இது என்னத்துக்கு தேவை வரும் என்றதை சொல்றேன். அடுத்தது பாருங்க, பொறுப்பு அதிகரிச்சா, பொறுப்பு அதிகரிச்சா வணிகத்துக்கு என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? செலவீனத்தினுடைய வரைவிலக்கணத்துக்குள்ள செலவீனம் என்றா என்ன? உரிமையாளரின் பகிர்ந்தளிப்பின்றி பொறுப்புகளில் ஏற்படும் அதிகரிப்பு அல்லது சொத்துக்களில் ஏற்படும் குறைவாக இருக்கும். பொறுப்புகளில் ஏற்படும் அதிகரிப்பு, ஓகே. ஆகவே பொறுப்பு அதிகரிச்சா அது வணிகத்துக்கு செலவீனம். உதாரணம் தெரியுமா? செலுத்த வேண்டிய மின்சாரம். ஆகவே செலவீனம் என்ன செய்ய போகுது? மைனஸ் ஆக இருக்கும். ஆகவே மைனஸ் அடையாளம் போகுது. அடுத்தது பாருங்க, பொறுப்பு குறைவடைந்தா, பொறுப்பு குறைவடைந்தா வணிகத்துக்கு என்ன பிள்ளைகள்? வருமானம் பெறுமா செலவீனம் பெறுமா சொல்லுங்க பாப்போம். பொறுப்பு குறைஞ்சா வருமானம், ஓகே. பொறுப்பு குறைவடைய பிள்ளைகள் வருமானம் பெற்ற சந்தர்ப்பம் ஏதாவது உண்டு சொல்லுங்க பாப்போம். பொறுப்பு குறையக்குள்ள வருமானம் கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம், ஓகே, பெற்ற கழிவு, பெற்ற கழிவாக இருக்கும். அப்ப இதோட நீங்க செய்ய வேண்டியது, இந்த சொத்து அதிகரிப்பு ஏற்பட்டா வருமானம், சொத்து குறைஞ்சா செலவினம், பொறுப்பு அதிகரிச்சா செலவினம், பொறுப்பு குறைஞ்சா வருமானம். இதோட நீங்க என்னத்தை செய்யணும்? பற்று, பற்ற என்ன செய்வீங்க? பற்ற கூட்டுவீங்க, மேலதிக மூலதனத்தை கழிப்பீங்க. பற்ற கூட்டி என்ன செய்யணும்? மேலதிக மூலதனத்தை கழிக்க வேண்டும். சக பற்று சக பற்று சய மேலதிக மூலதனம். சோ இதே ஈக்குவேஷன் சில இடங்கள்ல கேள்வி பாத்தீங்கன்னா, சொத்து அதிகரிச்சா வருமானம், சொத்து அதிகரிச்சிருக்கு பொறுப்பு குறைஞ்சிருக்குது, மேலதிக மூலதனம் செலவீனம், அதை வச்சுக்கொண்டு லாபம் நட்டம் கேட்பாங்க. அப்ப சொத்து அதிகரிச்சா வருமானம் பண்ணுங்கள், செலவீனம் சொத்து குறைவடைஞ்சா செலவீனம், பொறுப்பு அதிகரிச்சா செலவீனம், பொறுப்பு குறைவடைந்தா வருமானம். இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்? எங்களினுடைய சக பற்று சய மேலதிக மூலதனம் என்று போட்டுக்கொள்ள, சக பற்று சய மேலதிக மூலதனம்,
இவ்வளவுத்தையும் கூட்டினா எங்களுக்கு கிடைக்கிற விடை என்னவாக இருக்கும்? வணிகத்தினுடைய லாபம் அல்லது நட்டமாக இருக்கும். கணவர் பிள்ளைகள், நாங்க படிக்கல, இந்த முதலாவது பத்தி மட்டும்தான் படிக்கிறாங்க, இரண்டாவது படிக்கிறீங்க. ஆகவே இதனுடைய விடையும் என்னவாக இருக்கும்? லாபம் அல்லது நட்டமாக இருக்கும். இதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, சகப்பற்று சயம் எழுதிக்கணும், லாபம் அல்லது நட்டமாக இருக்கும். சோ இப்படி கேள்வி வந்தாலும் நீங்க விடை எழுதக்கூடியதாக இருக்கும். சொத்து, சில கேள்விகள் அப்படி வரும், சொத்து கூடியிருக்கு, சொத்து குறைஞ்சிருக்கு, அல்லது நடைமுறை சொத்து கூடியிருக்கு, நடைமுறை சொத்து குறைஞ்சிருக்கு, பொறுப்பு கூடியிருக்கு, பொறுப்பு குறைஞ்சிருக்கு, இப்படி கனவிதமாக வரும்ல. இப்படியான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா லாபம் அல்லது நட்டத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம். சோ இந்த கேள்வியில மொத்த சொத்துக்கள் எவ்வளவு தந்திருக்காங்க? 2750,000. சோ 2750,000 மொத்த பொறுப்புகள் 1650,000. சோ 2750,000 1650,000 கழிச்சிங்கன்னா எவ்வளவு வரப்போகுது? 1100,000. என்ன 1100,000 பேர் சொத்துக்கள்ல இந்த பொறுப்பு கழிச்சா உரிமையாண்மை கிடைக்கும். அதே போல ஆரம்பத்துல உரிமையாண்மையை பாருங்க, 800,000 இருக்குது. உரிமையாளர் 250,000 பெற்றிருக்கேர், 450,000 முதலீடு செய்திருக்கேர். ஆகவே முதலாவது கேள்விக்குரிய விட வந்துட்டது. என்ன பிள்ளை இதுல பாருங்க, முதலாவது கேள்விக்குரிய விட இதுல வந்துட்டது. அப்ப முதலாவது கேள்விக்குரிய விட இந்த 1100,000 இருக்கு. கேள்விக்கு விட வந்துட்டு 1100,000. ஓகே, 1100,000 இருக்கும். லாபம் என்ன செய்ய போறீங்க? இறுதி தேறிய சொத்து இங்க எவ்வளவு வந்திருக்கு? ஓகே, இறுதி தேறிய சொத்து வந்திருக்கு பாருங்க, 1100,000. ஆரம்ப தேறிய சொத்து 800,000. சக பற்று எவ்வளவு பற்று வந்திருக்கு? சக 250,000. மேலதிக மூலதனம் எவ்வளவு வந்திருக்கு? -450. மேலதிக மூலதனம் 450,000 விடுபடுது. ஆகவே லாபம் அல்லது நட்டம் எவ்வளவு வரப்போகுது? 1700,000 வருது. பாத்தீங்கன்னா தெரியும், சாரி 1700 இல்ல, 1,00,000. எவ்வளவு வருது? 30. ஓகே, 100,000 வருது. ஆகவே லாபம் இங்க எவ்வளவு வரப்போகுது? 100,000 என்று வர. இவ்வளவு தான் இதுல இருக்கிற கேள்விகள். இந்த 37வது கேள்வியோட உங்களுக்கு 2019ஆம் ஆண்டு கேள்வி முடிஞ்சு. 2018 கேள்வி முடிஞ்சு, 2019ஆம் ஆண்டு கேள்வி முடிஞ்சது. சோ இது தொடர்பாக மிச்ச கேள்விகளையும் நாங்க பார்த்து கொண்டு போவோம். ஓகே, இதுல மொத்த சொத்துக்கள் மொத்த பொறுப்புகள் தந்திருக்காங்க. சொத்துக்கள்ல இருந்து பொறுப்புகளை கழிக்கல எங்களுக்கு தேறிய சொத்து அல்லது உரிமையாண்மை என்றது கிடைக்கும். அப்ப ஆரம்ப உரிமையாண்மை, இறுதி உரிமையாண்மை தந்திருக்காங்க. அப்ப இறுதி உரிமையாண்மை எவ்வளவு தந்திருக்காங்க? இறுதி உரிமையாண்மை 1100,000. அதாவது அது எப்படி வந்து 2750 இருந்து 1650 கழிச்சு, சரிதானே? அடுத்தது மொத்த பொறுப்புகள், சரி, இது ஆரம்ப தேறிய சொத்து. ஆரம்ப உரிமையாண்மை தந்திருக்காங்க தரவுல 800,000. பற்று தந்திருக்காங்க பிள்ளைகள் 250,000. ஆகவே இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சு பற்ற கூட்டி மேலதிக மூலதனத்தை கழிச்சிங்கன்னா எங்களுக்கு லாபம் அல்லது நட்டம் எவ்வளவு வரப்போகுது? 100,000 என்பது விடையாக இருக்கு. 100,000 என்பது விடையாக இருக்கு. ஓகே, சரியா? வேற எதுவும் கேட்கணுமா? அடுத்த வினாவுக்கு பாருங்க.
இல்ல அது பற்று, இது 2016ல பிள்ளைகள், இது பாஸ் பேப்பர் கேள்வி, அதுல 16ன்றது மாறி அடிபட்டிருக்கா. ஓகே பாஸ் பேப்பர், இது டைப்பிங் எரர். பாஸ் பேப்பர் கேள்வி படிக்கிறேன், நம்மளோட பாஸ் பேப்பர் எல்லாம் பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரெண்டு மூணு இது வேற இடத்துல கொடுத்து டைப் பண்ணதுல சில எரர்ஸ் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஓகே அடுத்தது 2020ஆம் ஆண்டு கேள்வி. ஓகே இது ஒரு நல்ல கேள்வி பிள்ளைகள், இதுல பாருங்க ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்துக. நந்தன் என்பவர் எழுது பொருட்களை வியாபார கடை என்று ஆரம்பித்தார். அப்ப இங்க எழுது பொருள் கடை சுரேஷ் வணிகத்தின் ஒரே ஒரு தொழிலாளர். பின்வரும் கொடுக்கல் வாங்குகள் ஜனவரி மாதம், அப்ப கேள்வி தந்திருக்காங்க ஜனவரி மாதம் வந்திருக்கு. இதுல பாருங்க அடுத்தது முதலாவது கேள்வி, கொடுக்கல் வாங்கல பாருங்க பிள்ளைங்க, இதுல கொடுக்கல் வாங்கல் தந்திருக்காங்க. இது அஞ்சா? ஓகே இது அஞ்சு. இந்த கொடுக்கல் வாங்கல பாருங்க, ஒன்றுல இருந்து ஆறு வரைக்கும் கேள்வி இருக்குது, ஆனா வினாவில கொடுக்கல் வாங்கல் இலக்கம் ரெண்டு மூன்று நாலு ஐந்து தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு மூன்று நான்கு ஐந்து, வேற எதையும் கேட்கல. ஓகே அப்ப நாங்க இந்த ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னா இதற்குரிய விடைகளை தான், கொடுக்கல் வாங்கலுக்குரிய மூல ஆவணங்களை தான் போடணும். ஆகவே இதற்குரிய மூல ஆவணங்கள் எது எது வரப்போகுது? காசுக்கு எழுது பொருட்கள் கொள்வன வேண்டாம். இதுலேயும் பாருங்க பிள்ளைகள், இந்த ஐந்தாவது என்ன சொல்லியிருக்காங்க, கடனுக்கு எழுது பொருட்கள் விற்பனை, கடனுக்கு வித்தா விற்பனை நாளேடு பட்டியல் வரணும், கடைசி பட்டியல் வரணும். அடுத்தது பாருங்க ரெண்டாவது கடைசிக்கு முதல், கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டது வெளித்திரும்பல் என்ற வரவுத்தாள். ஆகவே வரவுத்தாள் பட்டியல் மேல மூன்றாவது கடனுக்கு எழுது பொருட்கள் கொள்வனவு, அதுவும் திருப்பி பட்டியல் தான் வரப்போகுது. எந்த விட வரப்போகுது? ரெண்டு மூன்று நாலு அஞ்சுக்கு எந்த விட வரப்போகுது? ஓகே கொடுப்பன உறுதிச்சீட்டு முதலாவது பாருங்க, காசுக்கு கொள்வனவு என்றது கொடுப்பன உறுதிச்சீட்டு, அங்கால பட்டியல் வரவுத்தாள் திருப்பி பட்டியல் வரப்போகுது. ஓகே சிம்பிளான ஒரு கேள்வி. ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸை இந்தியோட இந்த டைமில் முடிச்சு கொள்வோம். 9:30 ஆகுது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நாளைக்கு 8:30க்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா போடுவோம் எதிர்பார்க்குறோம். ஸோ இதே கிளாஸஸ் கண்டினியூ ஆகும், அண்ட் இந்த யூனிட்ல இருக்கிற பேலன்ஸ் கொஷின் செஞ்சு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் நாளைக்கு, பட் இந்த அளவுக்கு சாத்தியமாக தெரியாது. ஸோ இப்போதைக்கு உங்களோட டவுட் எதுவும் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மைக்கில் அன்மியூட் பண்ணி டவுட் கேட்டுக்கொள்ளலாம் இப்போதைக்கு. 1 மினிட், நான் மைக் மியூட் பண்ணுறதுக்கான தரேன், எக்ஸஸ் தரேன். ஓகே டிசன்ஸ், டூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் சட் பாக்ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம். அன்மியூட் பண்ணி கேட்கறது பெட்டராக இருக்கும். உங்களோட ஃபீட்பேக்கில் இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் கட்டாயிருக்காங்க. எனி டவுட் டு ஹவ்?
ஓகே, தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸை முடிச்சு கொள்ளலாம். உங்களோட ஃபீட்பேக்கில் அவைலபிளான ஃபீட்பேக்கில் எங்களை குரூப் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் அதற்கு டவுட்லன்னு நினைக்கிறேன் சார். கிளாஸை ஓகே முடிச்சு ஓகே ஓகே சார்.